அம்மா பால் ஐயா எங்க இருக்கம்பா அம்மா போய் 10 வருஷம் ஆச்சு இன்ன என்ன அம்மா பால் பசுமாட்டல கறந்ததனால அம்மா பால் அம்மா பாலுக்கு நல்ல வரக்கம்பா கோபாலே சாமி எம்ஜிஆர் கட்சியா எப்படி சாமி கண்டுபிடிச்சீங்க அம்மாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க அதனால கேட்டேன் மன்னிச்சிடுங்க சார் இந்து இந்து எல்லாரும் தான் பா தூக்கிறாங்க ஆனா கிழிஞ்சிராது ரொம்ப ஸ்ட்ராங் கா இந்த பாலை வாங்கி வை என்னக்கா வாய் மூடிட்டு இருக்க ஜெயின மதத்துல சேர்ந்துட்டியா நீ கூட தான் தாடி வளர்த்துக்கிட்டு இருக்க இஸ்லாம் மதத்துல சேர்ந்துட்டியா வாயில ஹெலி கடிச்சிருச்சுடா வடைய பொரியல வைக்காம வாயில வச்சா ஹெலி கடிக்க தான் செய்யும் ஆமாடா உன் வீட்ல வந்து ஊளியம் பாக்கறதுக்கு வடையா திங்கற இட்லியா முழுங்கற அடே காணாம போன என் கடங்கார மகனே மைத்தி உன்னை தேட வந்ததுக்கு இந்த வீட்ல நாமாடா வளைச்சி ஓடா செய்ய அக்கா தெரியாம சொல்லிட்டேன்க்கா நீ தெரிஞ்சு தாண்டா சொல்லிருப்ப பேசாம எனக்கு காசு குடு டிக்கெட் எடு காப்பிய குடிச்சிட்டு அப்புறமா காசுக்கு போ அட போக்கா வாய திறந்தா எம்ஜிஎம் சிங்கம் தான் ஏய் கிருஷ்ணா பான் ஆஃப் பண்ணுப்பா நீ எழுதுன கதை எல்லாம் பறக்குது ஏப்பா என் கதை என்ன பிட் நோட்டீஸா உதயரேகை இந்த வார ஷூக்கு உடனே அனுப்பணும் கிருஷ்ணா நீ டாக்டர் ஆக போறியா இல்ல ரைட்டர் ஆக போறியா டாக்டருக்கு படிக்கிறியேன்னு கேட்டேன் எது உன் எய்ம் ஆத்ம திருப்திக்கு ரைட்டர் ஆதாயத்துக்கு டாக்டர் ஓகே அச்சோ நான் உடனே பத்திரிகை ஆபீஸ்க்கு ஓடணும் அப்படியே காலேஜுக்கு போகணும் அத மறந்துறாத வணக்கம் சார் அடடே கிருஷ்ணாவா வாமா என்னங்க சார் இந்த இஷ்யூக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா கிருஷ்ணா உன் கதை வராம இந்த வார இஷ்யூவே ரெடி ஆகல உட்கார்மா உட்கார் காப்பியா ஐயோ காப்பி அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது சார் என் ஐடியாஸ் எல்லாம் எப்பவுமே ஒரிஜினல் தான் அது இல்லம்மா வீட்ல இருந்து காப்பி கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுறியான்னு கேட்டேன் பரவாயில்ல சார் நான் காப்பி சாப்பிடுறது இல்ல அப்படியா இந்த பாருமா என் பத்திரிகையினுடைய பிரஸ்டிஜே நீதாம்மா ரொம்ப பாராட்டுறீங்க சார் நானா வாசகர்கள் சொல்றாங்கம்மா எவ்வளவு லெட்டர்ஸ் வந்திருக்கு தெரியுமா அர்ச்சனா யாரும் அறிமுகப்படுத்த சொல்லி வர்மா ரெண்டு பேஜ்ல உன் போட்டோவை போட்டு ஒரு ரைட்டப் எழுதிடுறேனே இப்ப வேண்டாம் சார் எழுத்துல நான் இன்னும் கிண்டர் கார்டன் லெவல் தான் ஒரு ஜெயகாந்தன் இல்ல லாசர் அளவுக்கு வளர்ந்துட்டேன்னா அப்புறமா பாத்துக்கலாம் அது என்னமா உனையே நீ குறைச்சுக்கிற நிதானமா மேல போனா நிலைச்சு நிக்கலாம் அதான் ஹாவி சார் ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லுமா நானா சொல்ற வரைக்கும் நான் யாருங்கிற உண்மை வாசகர்களுக்கோ வேற யாருக்கோ தெரியக்கூடாது வரேன் சார் மடியில கூட உட்காரலாம் இந்த வயசுல உங்களுக்கு இப்படி ஒரு அசிங்கம் பிடிச்ச சிந்தனையா நம்ம காலேஜ்ல சட்டம் கொஞ்சம் கோணல போயிட்டு இருக்கு அது சரி பண்ணிட்டு இருக்கேன் வாட்ஸ் ராங் மிஸ்டர் விஜயன் மட்டும் பார்க்கிங் ரூல்ஸ் மீறி கார் எங்க பார்க் பண்றாரு அப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாம் ஏன் ரூல்ஸ் சரி சட்டத்தை இவர் ஃபாலோ பண்ணல சட்டமாவது இவர் ஃபாலோ பண்ணட்டுமே இனிமே கார் பார்க்கிங் only here yeah 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 silent நீங்க படிக்கிறீங்கல இந்த காலேஜ் பில்டிங் அது எது மேல நிக்குது அஸ்திவாரத்துல அந்த அஸ்திவாரம் கிரவுண்ட் இருக்கே அது எங்க தாத்தா கொடுத்தது தாத்தா சுத்துல பேரனுக்கு என்ன ரூல்ஸ் இப்ப உங்க தாத்தா இருந்திருந்தாருனா இங்க நடக்கிறத பார்த்து வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிருப்பாரு she is right விஜயன் உன் குடும்பத்து பேரை காப்பாத்தணும்னா கார பின்னால எடு take it away right about hand இப்ப சொல்லுங்க நான் பேசுறது நியாயமா அந்த பொண்ணு பேசுறது நியாயமா என்ன கேட்டா பெண்கள் பேசுறதே நியாயம் இல்லைன்னு சொல்லுவேன்
நீலவானத்து அர்ச்சனா என்ன சொல்றா தெரியுமா? நட்சத்திரம் இருக்குன்னு சொல்றாளா? அட நீ ஒண்ணு நாட்டுக்கு எல்ல இருக்கிற மாதிரி நாக்குக்கு எல்ல வேணும்னு சொல்றாடி. உங்களுக்கு அர்ச்சனாவே தான் கெதி. என் பத்திரிகைக்கு அவதாண்டி விதி. அவ கை ஓடலன்னா என் பிரஸ்ஸே ஓடாது. என்ன உன் பையன் இன்னைக்கு தலைய தொங்க போட்டுட்டு வர்றான். என்னப்பா விஜி என்ன நடந்துச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கேவலம் ஒரு காலேஜ் பொண்ணு ஓப்பனா உன் மகனை கேவலப்படுத்திட்டாமா? உன்னையும் ஒரு பொண்ணுதான் கேவலப்படுத்தினாளா? நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க? நீ எழுதால் கதையில அர்ச்சனா என்ன சொல்றா தெரியுமா? நான் அழுவேன்னு சொல்றாளா? நீங்களும் உங்க அர்ச்சனாவும் புள்ள துடிச்சு போய் வந்திருக்கான், அத பாப்பீங்களா? உன் பிள்ளை துடிச்சத பத்தி சொல்றியே தவிர அந்த பொண்ணு எதுக்காக துடிச்சாளோ? எல்லாரும் குடுக்கற சம்பளத்துல தானே காலேஜ் நடக்குது. இதுல விஜயனுக்கு மட்டும் என்ன தனி ரூல்ஸ்? அது சரி, அதுக்காக ஓபனா ஒரு பையனை இன்சல்ட் பண்ணுமா? பப்ளிக்கா மண்டல தட்டினாதான் சில பேருக்கு புத்தி வரும்பா. புத்தியும் வரலாம், நீ செய்த காரியத்துக்கு மனசு பத்தியும் எறியலாம். மாணவர் சமுதாயம் இருக்க, அதுவும் வயசு பிள்ளைங்க, சட்டம் போட்டாலே அதை மீறத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. ஹேபிட் தானே. மாஜி ஹெட்மாஸ்டர் தானே, ஸ்டூடெண்ட்ஸ் மேல இருக்கிற அஃபெக்ஷன் இன்னும் போகல. என்ன ஹேபிட்? ஹேபிட் வாஷ் பேசின் இருக்கும் பொழுது நீ ஏன் பிளேட்ல கை கழுவுன? ஹேபிட் தானே.
உட்காருங்க, டீ கொண்டு வரேன். பாட்டர் கட்டி வச்சிருக்க புரியல இதுல நம்ம கல்யாண போட்டோ ஒட்டணும் இதெல்லாம் இந்த போட்டோ ஒட்டதுக்கு அப்புறம் சரியா போச்சு போ அத்த பேப்பர்ல பையனை காணோம் தான் போடுவாங்க பையன் கடிச்சிட்டானு போட மாட்டாங்களே ஏண்டி என் பையனை தேடுறேன்னு கிண்டல் பண்றியா சதாசிவா காசி கிட்ட தானே இப்ப வேண்டாம் ரயில் பயணம் எல்லாம் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல நான் லைப்ரரிக்கு போணும் நான் காலேஜ் போயிட்டு வரேன் நான் காவல் இருக்கேன் ஏங்கா இருக்கறதால சலிச்சுக்கற பின்ன அடிக்கடி நாய் மாதிரி காவல் வச்சிட்டு போயிடுறீங்களே வாசல்ல அத்த ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டுடுங்க போர்டு போட்டா தான் தெரியுமா அடே காணாம போனா என் கடங்கார மகனே அம்மா வைத்தியா இல்ல வாஞ்சி என்ன வாஞ்சி கே வாஞ்சி எங்க வந்த அர்ச்சனாவ பார்க்கணும் அர்ச்சன அபிஷேகம் எல்லாம் கோயில்ல பார்க்கணும் இல்ல என் மானசீக எழுத்தாளர் அர்ச்சனாவை பார்க்கணும் நான் அவங்களோட விசிறி அவங்க ஒவ்வொரு கதையையும் ரசிச்சவன் ருசிச்சவன் கரைச்சு குடிச்சவன் அவங்களுக்காக என் உயிரையே விட்டுடுவேன் அப்படியா இவனை விட்டு வைத்திய கண்டுபிடிக்க சொன்னா என்ன ஆமா நீ அர்ச்சனாவை பாத்திருக்கியா இல்லையே நல்லா பாரு நான் அர்ச்சனா நீங்க நீங்க தான் அர்ச்சனாவா ஏ வேற அர்ச்சனா இருக்காங்களா இல்ல இந்த வயசுலயா இளம் உள்ளங்களை கிழுகிழுக்க வைக்கிறீங்க எந்த வயசுலயும் கிழுகிழுக்க வைக்கலாம்ப்பா காயக்கல்பம் சாப்பிடுறீங்களா இல்ல காபி தான் சாப்பிடுறேன் ஐயோ உங்க கைய கொஞ்சம் கொடுங்க இந்த மோதிரத்தை கழட்ட முடியாதுப்பா வேண்டாங்க எத்தனை மோதிரம் வேணாலும் நான் போடுறேன் கொடுங்க இந்த ஐயோ ஐயோ எச்சி பண்ணிட்டியே ஆர்வம் அன்னாடம் கண்டு ரசிக்கணும் எழுத்த அதுக்கு நீங்க அனுமதி தருவீங்களா தர்றேன்ப்பா ஆனா ஒன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே சொல்லுங்க நாய் காத்துக்கிட்டு எங்கப்பா உங்க நாய் நான் தான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்க இரு வர்றேன் காப்பி வேண்டாங்க போட்டா காப்பி கொண்டாரப்பா காணாம போன என் அஞ்சு வயசு மகன் வைத்தி அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீன்னா பிடிக்கிறேன் உங்களுக்காக காணாம போன பிள்ளைய என்ன புருஷனையே பிடிக்கிறேன் ரசிகனா பேசு ரவுடித்தனமா பேசுறீ இரு வர்றேன் நான் காலை என்ன பண்ற நீங்க உட்கார்ந்த இடத்தை தொட்டு முத்தம் கொடுத்த ஐய எச்சி பண்ணிட்டியப்பா சரி பரவாயில்ல இந்த போட்டா அபிமான எழுத்தாளர் மகன் அவங்களையே உரிச்சு வச்சிருக்க இப்ப என்ன உரிக்கிறான் உரிக்கவே மாட்டான் இந்த நாயி உங்களுக்காக ஓடி நாலு இடத்துல தேடி எப்படியாவது அந்த வைத்திய கொண்டு வந்து நிறுத்துறான் இப்ப ரசிகன் பறக்கிறான் அப்பா வாஞ்சி அப்பா அடே என்ன இவன் மகனை பத்தி ஒரு விபரமும் கேட்காம போயிட்டானே வெறி பிடிச்ச ரசிகன் எப்படியும் கண்டுபிடிச்சிருவான் அடே காணாம போன என் கடங்கார மகனை வைத்தி சார் இன்னைக்கு கார சட்னி சாப்பிடலையா கார சட்னி நிறைய சாப்பிட்டோம்ப்பா எங்க வீட்லயா காலேஜ்ல பிச்சைக்கார பையன் ஏண்ட அலையற நான் சொல்ல மாட்டேன் சார் கிட்ட சார் தங்கமான பையன் சார் படிக்கணும்னு பட்டணத்துக்கு வந்தான் இப்படி கெட்டு போய் வெயிட்டர் தொழில் பாக்கல சார் அதே அவங்க அப்பன் தெரியல அயோக்கிய புரியாத பையன் அவனுக்கு கொஞ்சம் தாராளமாவே டிப்ஸ் தரலாம் சார் இதுல 20 ரூபாய் 40 பைசா இருக்கு அப்படியே கூட தரலாம் தப்பு இல்ல சார் அப்படியா எடுத்துக்க ஆமா உங்க அப்பா யாரு நான் தான்
மேடம் வரா, போய் ஜாயின் பண்ணிக்க. ஓகே. லெட்டர் போஸ்ட் பண்ண மறந்துடாத. ஹே கிருஷ்ணா, குடிடி புக்கை நான் சுமக்கிறேன். என்னடி விளையாட்டு இது? அவ புக்க சுமக்கிறதுனால எனக்கு அவ புத்திசாலித்தன வரலாம் இல்லையா? ஃபாலோ மீ. சரியான லூசிடி இவ. கிருஷ்ணா, உனக்கு லவ் லெட்டர் வந்துச்சுன்னா பீரோல வச்சுக்க, புஸ்தகத்துல வைக்காத. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். இந்த கிளாஸ்ல இருக்கிற எதிர்கால டாக்டர்கள் ஒருத்தர் எனக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்காரு. அது எவ்வளவு இலக்கிய நயத்தோட எழுதியிருக்காருன்னு படிச்சு காமிக்கிறேன். கண்ணே கிருஷ்ணா, உன் காடை கண் பார்வை கிட்டியதற்கு நன்றி. கதால் என்பது கன்சரை போன்றது, அதான் காதல். என்னை அரித்து கொண்டே இருக்கிறது. நீதான் எனக்கு ஆடையார் கன்சர் அஸ்பத்திரி. எப்பொழுது என்னை ஆட்கொல்ல போகிறாய்? என்ன படிக்கணுமா? இவ்வளவு அழகா தமிழ கொலை பண்றவர இந்த தமிழ் பொண்ணாவது காதலிக்க முடியுமா? யார் அந்த புலவர்? உங்கள ஒருத்தர் தான். இப்ப யாருன்னு சொல்ல வேண்டியதில்ல. எங்க நடந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து நடமடைகிட்டு இருக்கீங்களா? என்ன என்ன பண்ண சொல்ற? போலீஸ்க்கு போங்க. வேலைக்கு சேரவா? என்ன கிண்டல் பண்றீங்களா? என்ன என்ன, ஒரு பொண்ணை இன்சல்ட் பண்ண அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? அதுக்காக எல்லாரும் முன்னாலையும் அவமானப்படுத்தணுமா? அப்பா தனியா எனக்கு வச்சு அவமானப்படுத்த சொல்ற? அப்பா கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் பேசலடா, அதான் உங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காளே. இந்த அப்பாக்களே இப்படித்தான், பிள்ளைங்களை சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. வெறும் இன்சியலா நிக்கிறதோட சரி. அவன் செய்யற காரியத்துக்கு அந்த இன்சியலா நிக்கிறது கூட தப்பு நினைக்கிறேன். எக்கேடு கட்டு போங்க. அவரு கிடக்குறாரு. இந்த அவமானத்துக்கு நாம பதில் சொல்லுவோம். என்னமா பண்ணணும்? ஒரு பொண்ணோட திமிர் அடக்கணும்னா அவ தலையில அடிச்ச சீருவாங்க, அவ மனசுல அடி அடங்கிருவாங்க. கிருஷ்ணா, ஓ நீயா? யார் அது கிருஷ்ணா? அது யாரும் இல்ல, அவ ஒரு திமிர் பிடிச்ச கழுத. அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணும் இல்ல. Just forget it. Come on. Come on, I say. வர்மா, ஓ ரசிகர்களுக்கு அர்ச்சனா யாருங்கிறத நான் இன்னும் அறிமுகப்படுத்தலன்னா அவங்க என் ஆயுஷ குறைச்சு மேல அனுப்பிச்சிருவாங்கம்மா. அது சரி. என்ன மேல அனுப்புறதா? அது இல்ல சார், மக்கள்கிட்ட விளம்பரம் ஆயிட்டா அந்த மதிப்புக்கு தகுந்தபடி என் எழுத்து நிலைச்சிருக்கணும் இல்லையா? ஏன் நிலைக்காதுங்கிற? உலகத்துல காத்துக்கு அழிவு உண்டுன்னா கற்பனைக்கும் அழிவு. அறிவுக்கு வேலை கொடுக்குற ஒரு சம்பவமோ சந்தர்ப்பமோ உனக்கு வாச்சிருச்சுன்னு வச்சுக்க, உன் எழுத்தை நிறுத்த முடியும் நான் நினைக்கிறேன். கிருஷ்ணா, உன் ரசிகர்களுடைய வேண்டுகோளின்படி நீ உடனே ஒரு தொடர் கதையை ஆரம்பிக்கிற. அதுக்கு தலைப்பு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உன் போட்டோவை போட்டு போஸ்டருக்கு ஆர்டர் கொடுத்துருவேன், பப்ளிசிட்டியும் பண்ணிடுவேன். தொடர் கதையுடைய தலைப்பு? ஸ்வரபேதம். எப்படி சார் இருக்கு? ஸ்வரபேதம், சபாஷ், அருமையான தலைப்பு. சப்ஜெக்ட் மேட்டர் யோசிச்சிட்டியாமா? சப்ஜெக்ட் கிடைச்சாச்சு. மேட்டர் தன்னால அப்பப்ப டெவலப் ஆகணும். ஒரு அனுபவத்தோட ஆரம்பம் தான் என் தொடர் கதை. கசப்புலயும் ஒரு இனிப்பு, கோடையிலையும் ஒரு குளிர், அப்படி ஒரு டைப் என் ஸ்வரபேதம். பியூட்டிஃபுல். ரொம்ப பிரமாதம். 5000 போஸ்டர் போட சொல்லு, அடுத்த வாரத்துக்குள்ள எல்லா ஊர் ஏஜென்ட்டுக்கும் அனுப்பிச்சு வச்சிரும். இங்கே இருக்கட்டும். இப்போ இந்த பாரு, போஸ்ட் கார்டு சைஸ்ல கிருஷ்ணா போட்டோவை 10,000 காப்பி போட சொல்லு. போஸ்டர் பார்த்ததும் போட்டோ கேட்டு எழுதுவாங்க. என்ன பாமா, போஸ்டர் பார்த்தியா? எங்க இதுதான் அர்ச்சனாவா? இது எப்படி இங்க கதை எழுதுது? ஏனாவால? அது மட்டும் இல்ல, ஓ மகன் படிக்கிற மெடிக்கல் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறா அவ. ஏ விஜி, இதுவாது? என்னது, அம்மா மகனும் அது இதுன்னு புதிர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏ விஜி, உனக்கு இந்த பொண்ணை தெரியுமா? தெரியாதுப்பா. புத்திசாலிகளைத்தான் நீ தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டிய. இவ்வளவு பெரிய எழுத்தாளரும் தெரியாதுன்னு சொன்னப்பா. நீயே பாராட்டுற பத்தியா? அம்மா இவ்வளவு படிச்சிருக்கியா? அடி, ஆபீஸ்ல உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் தர்றேன், நல்ல படி. Thank you.
sorry. I'm very sorry. Hey, Krishna, என்ன குழப்பம் சாப்பாட்டில? ஒண்ணு இல்லப்பா, என்னோட நாவலுக்கு நல்ல பேஸ் கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். முதல் அத்தியாயத்தை ஹீரோ மேல ஆரம்பிக்கலாமா இல்ல ஹீரோயின்ல ஆரம்பிக்கலாமா? சோ ஹீரோ கிடைச்சிட்டான். தம்பி, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், என் கூட வரியா? வா வா வா, நல்ல ஐஸ்கிரீமா வாங்கி தரேன். ஊராம்பளே பார்சல் கட்டுறியா? அயோக்கிய இந்தா சம்பளம், உண்டா சம்பளம் எந்தியா? இந்த மகன் 18 கிளாஸும் 4 கப்பும் உடைச்சிட்டு, அதனி மாசம்பளம் சரியா போய் விளையாடுறியா நீ? இந்த ஹோட்டலுக்கு 18 கிளாஸும் 4 கப்பும் நானே பக்கத்து ஹோட்டல்ல இருந்து கொண்டு வச்சிருக்கேன், அதுக்கு சம்பளம் இல்லன்னா இப்படியா குடியா? மாசம் சம்பளம் இல்ல, இப்போ ஜோலி நோக்கு. என்ன ஜோலி நோக்கிறது, குடியா நீ சம்பளம்? எனக்கு இந்த பிறந்தான் பாரு ஒரு பையன், கிளாஸ உடைச்சே என் சம்பளத்தெல்லாம் போக்கிடுறான். இன்னைக்கு அவனை உடைக்கவன் எங்க மாட்டோம். என்ன பார்த்தா அந்த வார்த்தையை சொல்ற? உன்னை ஏறி மிதிச்சன்னா அப்படி வளர்ற பிள்ளைய எப்படி அடிக்கிறது? ஏன் உன்னை இப்படி அடிச்சுதான் நீ வளராமையே பூட்டியா? உனக்கு பிள்ளைய பிடிக்கலன்னா உங்ககிட்ட கொடுத்துற சொல்றியா? தாராளமா கொடுத்து, நான் செஞ்ச புண்ணியம் ஒண்ணு எடுத்துக்கிட்டு போறேன். பிள்ளைய எடுத்துக்கிட்டே போறேன்றியா? ஆமையா, என்ன சந்தேகப்படுற? அதுக்கே வேட்டி விடுறேன். வேணும்னா 100 ரூபாய் பணம் தர்றேன். பணமா? ஆஹா, இது இருந்தா தான் எனக்கு சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. போயாவது எனக்கு பணம் கிடைக்கட்டும், எடுத்துட்டு போயா. வாடா கேட்டா, வா போடா. 100 முழுசா பார்த்து எத்தனை நாள் ஆகுது? சாருக்கு என்ன வேணும்? ஏண்டா அதுக்குள்ள வந்துட்ட? ஒட்டி படுக்கையோட போறேன், ஒருவேளை திரும்பி வந்தா இதுல எனக்கு 25 ரூபாய். நீ இல்லனா இன்னொரு பிள்ளைய பெத்துக்கிற தெம்பு எனக்கு இருக்குடா. உங்க அம்மா செத்து போட்டாலோ, அது பாத்துக்கலாம். கண்டேன் பிள்ளையை. எங்க எங்க? அதோ ஏதோ அதோ வராரு பாருங்க, கை வரல சுத்திக்கிட்டு கண்ண மாதிரி வராரு பாருங்க. வா கண்ணா, வான்னு சொல்லுங்க, வாரி அடைச்சிக்கங்க, உச்சி முகருங்க, உள்ள பாசத்தை எல்லாம் கொட்டுங்க. தாவிடா தாய் மேல. தாய் ஏயா, வளர்ந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து சொன்னா வளர்ற பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்க? நீங்க வளர்த்துக்கலாமே. நான் வளர்க்கறதுக்கு தானே நாயா பூனையா? காணாம போன என் பிள்ளைக்கு இப்ப வயசு 25 இருக்குமே ஐயா, விவரத்தை சொல்றதுக்கு மேல ஓடிட்டியே. இந்த பாரு, இந்த கொலை குழந்தை எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தியா, அங்கே கொண்டு போய் விடு. விடுறதா? விட்டா யார் ஏத்துக்குவா? என்னதே ஆனான பாடுபட்டு அடி உதையெல்லாம் போலீஸ் கிட்ட வாங்கி ரத்தம் சிந்தி தியாகம் செஞ்சு இந்த போட்டோ பிள்ளைய கையோட புடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன், விளையாடுறீங்களா? பின்ன இவனோட என்ன விளையாட சொல்றியா? கூட்டிட்டு போ. ஏத்துக்கோ. கூட்டிக்கிட்டு போ. முடியாது. முடியாது? இனிமே இந்த அர்ச்சனாவுக்கு நீ ரசிகனா இருக்கவும் முடியாது. வேண்டாம், எனக்கு அர்ச்சனாவும் வேண்டாம், அபிஷேகனாவும் வேண்டாம், இனி இந்த புள்ள புடிக்கிற வேலையே வேண்டாம். நான் வர்றேன். அடே அடே பிச்சைக்கார பைய பெத்த பிள்ளையோ கைய நிட்டதே. போடா. அடே அடே, என்ன இவ போடான்னு சொன்னு வீட்டுக்குள்ள போயிட்டான். மிச்சம் ஆயுது என்னடே? உள்ள போய் ஓடி பிடிச்சு விளையாடுங்க. அடியே ஓடி பிடிச்சு விளையாடுறது. அந்த வர்றேன் வர்றேன். ஏண்டி இப்பெல்லாம் விஜய் ரொம்ப மாறி போயிட்டான், அந்த ஆடியும் பத்திரிக்கையும். ஏண்டி அப்படி? என்ன கேட்ட? கிருஷ்ணா கேட்ட தெரியும். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்?
ஆனந்தி எதிர்பார்க்கவில்லை. வறண்ட நெஞ்சில் ஈரப்பசை தெரிகிறது. அந்த சஹாரா பாலைவனத்தில் லேசாக காதல் செடி துளிர்கிறது. அது கிளை விட்டு இலை விட்டு முட்டாகி மலராகி மனமெல்லாம் வியாபித்து நின்றது. மறுநாள் அவள் கல்லூரிக்கு போகும்போது பாடத்தை சுமந்து செல்லவில்லை, காதலை சுமந்து சென்றாள். எனக்கு கிருஷ்ணாவை விட அர்ச்சனாவை தான் ரொம்ப பிடிக்கும். அழகோட பிறக்கிறவ சுகத்துக்கு ஒரு யந்திரம், அறிவோட பிறக்கிறவ வாழ்க்கைக்கு மந்திரம். என்ன யோசிக்க? இல்ல, சங்கீதம் பாடுற பாகவதற்கு சந்தோஷம் தர்றது எது தெரியுமா? எது? ரசிகர்களோட கைதட்டல். காதலிக்க முடியும் சரியோ தப்போ அது நேச்சுரல் தானே. நிஜ வாழ்க்கையில் இது மாதிரி நடக்கிறது நம்ம பாக்குறது இல்லையா? ஏன்பா சங்கர் சாஸ்திரி அப்படி கூச்சல் போட்டாரு? சுரபேதம் தாங்க முடியாம தான். என்னது? உன் தொடர்றது இல்லம்மா, சங்கீதத்துல சுரபேதம். இந்துளத்துல பஞ்சமமும் ரிஷபமும் கிடையாது. தப்பா ரிஷபத்தை சேர்த்ததுனால வித்வானால தாங்க முடியல. ரிஷபமும் பஞ்சமமும் மாறி வந்தா அவ்வளவு கர்ண கொடூரமாவா இருக்கும்? அப்படி இல்லம்மா, ராகத்துக்கும் அனுராகத்துக்கும் எப்பவுமே ஒரு ஒற்றுமை உண்டு. ராகத்துக்கு இலக்கணம் இருக்கிற மாதிரி அனுராகத்துக்கும் ஒரு இலக்கணம் உண்டு. ரிஷபத்துக்கு பதிலா பஞ்சமத்தை போட்டோம்னா ராகமே மாறிடும் இல்லையா? ராகம் மாறினா அதையே புது ராகமா ஏன் எடுத்துக்கூடாது? சேர்த்துக்கலாம். சங்கீதத்துல சொரபேதம் வர்றப்போ ஒரு புது ராகம் உருவார மாதிரி என்னோட சொரபேதத்துல நானே இலக்கணம் மீறி ஒரு கவிதையை படிச்சுட்டா இலக்கியத்துல அதுவே ஒரு பெரிய சாதனை ஆயிடாதா? என்ன சொல்றீங்க? கதையே பாதியில தானே இருக்கு. நீ எப்படி முடிக்கிறியோ அதை வச்சுதானே சொல்ல முடியும். எழுது. என்னோட சொரபேதத்தோட முடிவு எனக்கு தானே தெரியும்.
அப்பா என்னடா நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே என் கோவத்தை தாங்கறவ எப்பவோ போயிட்டான் நான் கோச்சுக்கறதே விட்டுட்டேன் என்ன சொல்லு அப்பா வந்து என்னம்மா நான் ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன்ப்பா உன் வயசு என்னடா ஏப்பா உங்களுக்கு தெரியாதா இல்ல பெத்தவங்க குழந்தைங்க வயசை பார்க்கறதே இல்ல குழந்தைங்க தான் தங்களுக்கு வயசாச்சுங்கறத அப்பப்ப சுட்டி காட்டுறாங்க சரி பையன் யாரு விஜயன் முன்னெல்லாம் நான் காலேஜ்ல டீஸ் பண்ணுவேன்னு சொல்வேனே ஐ சீ உன் காலேஜ் மேட்டா ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் அது முடிச்ச உடனே எம்டி பண்ண போறாரு சோ அவன் படிப்பு தான் அவன் அட்ராக்ஷனா குணம் நடத்த எல்லாத்துலயுமே அவர் பெர்ஃபெக்ட் தான் அதுக்குள்ள தெரிஞ்சு போச்சா மருந்து பாட்டில தான் இது விஷம் குடிக்காதேன்னு சீல் குத்திருப்பாங்க மனுஷங்களுக்கு அப்படி குத்துறது இல்லையே உன் இஷ்டத்துக்கு விரோதமா நான் எதையுமே செய்ய மாட்டேன் எதையும் யோசிச்சு முடிவு பண்ணு பக்கத்தை வந்தேன் நான் உன்ன தான் பாக்க வந்தேன் விஜய் கோயிலுக்கு போவமா நீ போறியா மனசுல குழப்பம் இருந்தா அது நிவர்த்தி பண்ணிக்க கோயிலுக்கு தான் போவேன் அங்க நிவர்த்தி கிடைக்குதா கிடைக்கலையா கிடைச்சிருந்தா நிறைய பேர் கோயிலுக்கு அடிக்கடி போக மாட்டாங்களே கிடைக்காம இருந்தா இத்தனை கோயில்களை கட்டி இருக்க மாட்டாங்களே குட் உனக்கு விருப்பம்னா வர எனக்கா தான் வரீங்களா எஸ் சர்ட்டன்லி நீங்க ஒரு தடவை எங்க அப்பாவை மீட் பண்ணனும் இது என் மக கிருஷ்ணா ஆ பாத்துர்க்கேன் நானும் உங்களை பாத்துர்க்கேன் சோ மாமியார் மருமகளும் ஏற்கனவே மீட் பண்ணிட்டீங்க ஸ்வீட் காரன் எதுவும் செய்ய சொல்லல காபி கொண்டு வர சொல்றேன் அக்கா இது அனுப்புறேன் சார் நான் சுருக்கமா சொல்றேன் என்னுடைய ஒரே மகன் விஜய் அவன் உங்க மகளை விரும்புறதா அவ அம்மா கிட்ட சொல்லிருக்கான் அவ எங்கிட்ட சொன்னா அவருடைய எதிர்காலத்தை நிச்சயம் பண்றதுல எப்பவுமே நான் வக்கீல் அவதான் ஜட்ஜ் என் மகளை பொறுத்தவரை நான் பேருக்கு தான் ஜட்ஜ் தீர்ப்பு அவகிட்ட தான் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா உங்களுக்கு திருப்தியா இருந்தா இது நிச்சயதார்த்தம் இல்லனா இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் அவ்வளவுதான் சார் முதல்ல கிருஷ்ணாவும் நானும் அடிக்கடி சண்டை போட்டுக்கோம் அத நான் கேட்கலையே ஆனா நான் சொல்றேன் உங்க பொண்ணை சரியா புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப மாறிட்டேன் சார் சொல்ல போனா கிருஷ்ணாங்கிற பெண்ணை விட அர்ச்சனாங்கிற ரைட்டர் தான் நான் மதிக்கிறேன் அந்த ரைட்டருக்கு என்ன மூட் இருக்குமோ அதுக்கு ஒத்து போக வேண்டியது என் கடமை என்ன ஹெட் மாஸ்டர் சார் உங்க பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சா அதெல்லாம் கரெக்டா குடும்பம் நடத்தும் போதுதானே மார்க்கே போட முடியும் நான் கொண்டு வரேன்னு சொல்றதுக்குள்ள இவனுக்கு என்ன அவசரம் பாரு கொண்டு வந்திருக்கேன் சார ஏற்கனவே தெரியுமா டிரைவர்ல பாத்திருக்கேன் சாரோட அப்பா சர்வர் வைத்தியம் எனக்கு நல்லா தெரியும் வைத்தியா எந்த வைத்தி தள்ளு என்னமோ கும்பகோண வைத்தியம்னு சொன்னார் ஆமா கும்பகோணம் தான் தள்ளு டபிள் பேரு அவங்க அப்பா தயிர் வட தட்சணா மூத்திங்கிற தட்சன்னு சொன்னா தஞ்சாவூரே ஒருத்தன் நாக்க சப்பு கட்டுமே இவன் என் பேரனா ஐயா என் புள்ள எங்கதான் இருக்கிறானா அப்பா தம்பி சதாசிவம் இவன் நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்க மட்டும் வரலப்பா என் புள்ள இருக்கிற இடத்தையும் காமிச்சுட்டாப்பா இவன் தாப்பா நமக்கு சரியான மாப்பிள்ள சரின்னு சொல்லுப்பா சரின்னு சொல்லுப்பா அப்பா என் புள்ள எங்க பாருக்கிறான் டிரைவன் எங்க இருக்க ஏண்டா நீ கூட்டிட்டு போறியா நீ கூட்டிட்டு என்னையாடா நீ சர்வர் வைத்தியன் கூப்பிட்ட இந்த சட்டப்படி பார்த்தா நான் சர்வர் தான்டா ஆனா சட்டப்படி பார்த்தா நான் உனக்கு அப்பன்டா டேய் நீ இந்த ஹோட்டலை விட்டு போன பிறகு ஒரு கிளாஸ் கூட உடையலடா என் மனசு தான்டா உடைஞ்சது நீ கப்ப உடைச்சாலும் பரவாயில்ல உங்க அப்பனை விட்டு போயிடாதரா என்னங்க சும்மா அப்பல இருந்து என்னைய செய்றீங்க அடே காணாம போன என் கடங்கார மகனே வைத்தி கொஞ்ச நாள் உன் மகனை பிரிஞ்சதுக்கே உன்னால தாங்க முடியலையடா இத்தனை வருஷமா நான் உன்ன பிரிஞ்சு இருந்திருக்கிறேனடா என்னம்மா சொல்றீங்க நீங்க யாரு நான் அம்மாடா அம்மாவா எப்படி உன்ன தாளாட்டி பாலோட்டி வளர்த்தவடா யாரோ என்ன தாளாட்டின வரைக்கும் எனக்கு நினைவு இருக்கு கும்பகோணம் தட்சிணாமூர்த்தி பிள்ளையோட சம்சாரம் தானா உங்க அப்பா பேரு கூட உனக்கு ஞாபகம் இல்லையா கும்பகோணம் தட்சிணாமூர்த்தி பிள்ளை எங்க அப்பா தான் இப்பதான் எனக்கு நினைவுக்கு வருது ஐயோ வைத்தி அஞ்சு வயசுல நீயும் இதே மாதிரிதான் விரல செப்புவேன் இவன் அவன் பிள்ளைங்கிறது உண்மையானா நீ என் பிள்ளைங்கிறது உண்மைதான்டா ஐயோ ரெண்டு நிமிஷத்துல எத்தனை உண்மை பாத்தீங்களா அம்மா உங்களுக்கு நினைவு இருக்கா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்பா உங்களை மிரட்டுவாரு அப்ப நீங்க ஒரு மாதிரியா காதை புடிச்சுக்கிட்டு தலையை சொல்லுவீங்களே எப்படி எப்படி அதா அதா நீங்கதான்
கும்பகோணம் தட்சிணாமூர்த்திதான் உங்க புருஷங்கிறது உண்மையானா? நீங்க எங்க அம்மா உண்மைதான். அம்மா மகனே மகனே பேராண்டி பாட்டி தாத்தா தோசை நீதான் ரைட்டர் அர்ச்சனாங்கிறத எங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியே. அது கிடக்கட்டும், எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? அவருதான் கேட்கணும். மிஸ்டர் அவர், கல்யாண சாப்பாடு எப்படா? Only after the final exams are over. I mean, பரீட்சைக்கு அப்புறம் தான் எதுவும். என்னம்மா யார பாக்கணும்? மிஸ்டர் விஜயன் இருக்காரா? அவன் இல்லையே, அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. அவங்க அம்மாவோட படம் அங்க கடைக்கு போயிருக்கான். எனக்கு சொல்லவே இல்லையே. சொல்லுவான் சொல்லுவான், ஒவ்வொருத்தருக்காக தானே சொல்லிட்டு வரணும். அப்ப நான் வரட்டுமா? என்ன எழுதிட்டு இருக்கீங்க? பரீட்சைக்கு தயார் பண்ணிட்டு இருக்கேன். உன் கல்யாணம் எனக்கு ஒரு எக்ஸாம் தானே, அதுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும்னு க்வெஸ்டனை நானே ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சரும் பண்ணிட்டு இருக்கேன். என்னமா யோசிக்கிற? இல்ல, என் தொடர்கத புது அத்தியாயத்துக்கு தலைப்பு தேடிட்டு இருக்கேன். கிடைச்சிருக்கா? பறவைக்கு இறக்கை முளைத்தது. என்னை வளர்த்து ஆளாக்குறதுக்கு உங்களுக்கு 20 வருஷம் ஆச்சு. ஆனா உங்களை பிரிஞ்சு போறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் தான் இல்ல. இதெல்லாம் ஒரு பிரிவா? பைத்தியம் பைத்தியம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. பத்திரிகை அடிக்கணும், சம்பந்த வீட்டுக்கு போய் யாராருக்கு பத்திரிகை வைக்கணும்னு கேட்கணும். நான் வரேன். பஸ்ல கிருஷ்ணா உன்ன பேசினதுக்கும் பப்ளிக்ல என்ன அவமானப்படுத்தினதுக்கும் இப்ப கல்யாணமே இல்லைன்னு சொன்ன பெரிய அடி இல்ல? ரியலி உங்க ஆக்டிங் ஃபேண்டாஸ்டிக். தீபா பாவம், நீங்க கிருஷ்ணாவை லவ் பண்றதா நம்பிட்டா? இத தெரிஞ்சுக்கிட்டா உடனே இங்க ஓடி வந்துருவா. ஏமா, கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? அவ மானம் போறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு கேளுடா. மன்னிக்கணும், நான் கிருஷ்ணாவோட அப்பா. அவர் வீட்ல இல்ல. அவர் இந்த குடும்பத்திலேயே ஒருத்தர் இல்லையே. இத நீங்க பேசும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் இத தெரிஞ்சுக்கல. உங்க பொண்ணுக்கு கைத்துக்கு சோறு போட்டிருக்கணும், வாய்க்கு போட்டுட்டீங்க. உங்க வீட்டுக்காரரும் ஒன்னு தெரிஞ்சுக்கணும், அவர் பொண்டாட்டி பிள்ளைய வளர்க்கல, ரெண்டு பாம்பை வளர்த்திருக்காரு. உங்க மகளை என் மகன் கட்டிக்க மாட்டான். நீங்க போகலாம். தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே உங்க விஷத்தை கட்டிட்டீங்களே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோவில் நிறைய இருக்கு, அதுல தெய்வம்னு ஒண்ணு இருந்தா கேக்கும் கேக்கும். உங்க சதிக்கு எங்க அப்பாவை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டீங்களே. என்ன பிடிக்கலன்னு அதை ஏங்கிட்ட சொல்லிருக்கணும், ஏன் அவர் மனசு உடைக்கணும்? அட, பொண்ண பிடிக்கல கல்யாணம் வேண்டாம்னு சொன்னோம், அதுக்காக அவரு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? ஆனாலும் நீங்க செஞ்சது ரொம்ப அயோக்கியத்தனம். She deserves it. ஏன் தளபதிய, நீயோ உங்க அம்மாவோ எழுதிட முடியாது. உன் கல்யாண விஷயம் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு துணிஞ்சு எவன் தாலி கட்டுவான்? 6 கோடி ஜனங்கள்ல அத்தனை பேர் அயோக்கியர்கள் இல்ல. கூவ மெட்ராஸ்ல மட்டும்தான் ஓடுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னங்க அவ எப்படி பேசிட்டு போற பாத்தீங்களா? வெறும் பேச்சோட விட்டாளே பாடி. டாக்டர் பாத்துட்டு இருக்காரு, கொஞ்ச நேரம் இருங்க. இந்த பேட்ல பெரியவர் எதை எழுதினாரு உங்களுக்கு தான் நினைக்கிறேன். உனக்கு அப்பாவை நடக்காம
உன்னோட நானும் குழந்தையானது. என்னுடைய தப்பு தான் கிருஷ்ணா. வாழ்க்கைங்கிறது யாரோட வாழ்றோங்கிறதுல இல்ல, எப்படி வாழ்றோங்கிறதுல இருக்கு. சாரி, வெரி சாரி. நடந்து போன கொடுமைக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறத தவிர வேற எதுவுமே எனக்கு தோணலமா. இந்த சம்பந்த பேச்சுகள் நடந்ததுனால உனக்கும் எனக்கும் இருந்த உன்னதமான இலக்கிய தொடர்பு முறிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் மூல காரணம் ஏன் பையனா இருக்கும் பொழுது புதிய ரேகையில உன்னால எப்படிமா தொடர்ந்து எழுத முடியும். ஆனா வாசகர்கள் தான் ரொம்ப ஏமாந்து போயிடுவாங்க. உங்க பையன் செஞ்ச தப்புக்கு வாசகர்கள் என்ன செய்வாங்க? நான் எங்க இருந்தாலும் தொடர்ந்து எழுதுறேன். இந்த பார்வைக்கு இந்த கல்யாணம் நின்னு போனது நம்ம நல்லதுக்கு தான். என் தம்பி பொண்ணுக்கு நிறைய சொத்து வச்சுட்டு போயிருக்கான். அதுல கிருஷ்ணா வந்தாச்சு, கிருஷ்ணா வந்தாச்சு. வைத்தி, நீ சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரியே கிருஷ்ணா வந்துட்டா பாரு. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நான் வயிற்று நெருப்பு கட்டிக்கிட்டு இருந்தானா? அப்ப நீ சொன்னியே, என்ன சொன்ன சொல்லு? வயிற்று நெருப்பு. சொன்னத சொல்லுடா. கிருஷ்ணா படிச்ச பொண்ணு, அதுவும் எழுத்தாளர். அப்பா போனா என்ன திடமா இருக்கு, அதுக்கு தெரியாதா? நீ வேணா பாரு, என் நேரம் ஆனாலும் திரும்பி வந்துரும்னு சொன்ன, வந்துடுச்சே. அதானே சொன்ன? அப்புறம் ஒண்ணு சொன்னியே, சொன்னியடா, நாலு பேருக்கு தெரிஞ்ச இந்த கல்யாணம் நின்னு போயிட்டா என்ன, கிருஷ்ணாவுக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா? அப்படியே யாரும் கிடைக்கலைனாலும் நான் இல்லையா மொற மாப்பிள்ள, அத்தை மக, மாம சொத்த, அதாவது பொண்ணு, வேற எந்த பைய காப்பாத்துறது? நான் இல்லையா? அப்படித்தானா சொன்னேன்? எங்க அப்பாவோட சவத்துக்கு கொள்ளி போட்டேன், இப்ப எனக்கு உயிரோட கொள்ளி போடுறேங்கறியா? போதுமா, கொத்தவாள் சாவடியில் இருக்கிற அத்தனை அழுகின தக்காளி எடுத்து உன் மூஞ்சில அடிச்சுட்டா. நார்ல எனக்கேண்ட நாருது? நாளைக்கு இவளுக்கு கல்யாணமே ஆகாம சந்தி சிரிச்சதுன்னா கும்பகோணம் தயிர் விட தட்சிணாமூர்த்தி சம்சாரம் காரா பூந்தி தங்கத்தம்மா தலையில் இருக்கிற கிரீடம் இறங்க போவதாக்கும். அவளுக்கு என்ன, நான் பணக்காரிங்கிற திமிரு, காசு பணம் இருக்கு. இன்னும் இந்த வீட்டுல நாம தங்கணுமா? அதானே நீ ஆம்பளை இல்ல பாரு, சாட்சியா? போடா பொட்டியை தூட்டு கிளம்புடா, உழைக்க முடியாது இந்த மடையில. என்ன சந்த மடம் போடி, பெருசா என்னமோ பண்ணிக்கிறாளே. ஹலோ விஜய். ஹாய் தீபா. நானே வரலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ரியலி? உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டனே, நடந்துருச்சா? தீபா, what do you mean? நீ இல்லாம கல்யாணமா? அதெல்லாம் ஒரு ஃபாஸ். ஆமா, அந்த கிருஷ்ணா என்ன டீஸ் பண்ணிட்டே இருந்தா அவளுக்கு சரியான பாடம் கற்பிச்சுட்ட, வாழ்க்கை பூரா மறக்க முடியாத பாடம். அப்போ அந்த பொண்ணோட கதி? அவளை பத்தி பேசியே நம்ம நேரத்தை வீணாக்குறோம். கமான், அந்த பொண்ணு பாவம் இல்லையா? பொட்டச்சுக்கு இவ்வளவு திமிர் இருக்க கூடாது. ஓ அப்படியா? இந்தாங்க. என்னது? எனக்கு கல்யாணம், மாப்பிள்ள எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹவ் டு யூ லைக் இட்? தீபா, இது அக்கிரமம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன சொன்னீங்க? பொட்டச்சிக்கு அவ்வளவு திமிர் இருக்க கூடாது. இல்ல, இது இன்விடேஷன் இல்ல, இன்ஃபர்மேஷன். தயவு செய்து என் கல்யாணத்துக்கு வந்துடாதீங்க. யார தேடுறீங்க, என்ன வேணும்? கிருஷ்ணா இருக்காங்களா? இல்லையே சார். எங்க போயிருக்காங்க? எங்க போயிருக்காங்க, எப்ப வருவாங்க தெரியல சார். அப்படியா? கிருஷ்ணா,
உனக்கு பாடம் கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நானே பாடம் கத்துக்கிட்டேன். ஜரம் அதிகமா இருந்தா பேனா பண்ணிருங்க. இப்ப அடிச்ச புயலே என்ன ஒண்ணு செய்யல, இந்த ஃபேன் என்ன செய்ய போகுது? அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு நீ இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி பெரிய குளத்துக்கு போக சொன்னேன். நான் சொன்ன விவரம்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உன்னை சந்திக்கிறதுக்கு மதுரை ஜங்ஷனுக்கு எல்லாரும் வருவாங்க. நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்க பாரு, உடம்ப பத்திரமா பாத்துக்க, வேலை வேலைக்கு மாத்திரை சாப்பிடு. பெரிய குளம் போனதா எனக்கு லெட்டர் போடு, நான் வரேன். ரயில பாக்கணும்னு சொன்னியே, என்ன இருக்கு இதுல? மாட்டு வண்டி மாதிரி அங்கங்க நிறுத்த முடியுமா, இல்ல யாருக்கிட்ட பேச முடியுமா? ஐயோ, என்ன இப்படி சொல்லுது? ஏங்க, இந்த பொண்ணு கூட வந்தது யாருங்க? யாருமே இல்லையா? வயசு பொண்ண கொண்டு போனா எவனாவது வம்புக்கு வர்றதுக்கா? அதெல்லாம் முடியாது. ஏப்பா, உண்மையிலே யாருமே இல்லையா? சரி தூக்கு. முன்னாடி செத்து போன சம்சாரம் எப்படிங்க உசுரோட வர? ஆமா, என் கையால தான் கொல்லியே போட்டேன். காத்தமுத்து குடிச்சா செத்த உயிரோடு இருக்கிற மாதிரி தோணுது.
வரீங்களா ஊர்ல இறக்கி விட்டு போற? நீ ஊர்ல இறங்க வேணா, நான் போய் ஏத்திக்க வர சொல்லிட்டு ஐயர மாட்ட மகளை ரயில் எத்தனை செய்ய சொல்லிட்டு வரேன். பாப்பாவை பத்திரமா ரயில் ஏத்தி அனுப்பிச்சிட்டேனுங்க. ஊருக்கு போன உடனே அம்மாவை கடுதாசி போறேன்னு சொல்லிச்சு. வரட்டுங்களா? இல்லப்பா, என்ன வந்தது வராதமா பறக்குற? அப்புறம் மைதிலி என்ன சொன்னா? அம்மா உடம்ப பத்திரமா பாத்துக்க சொல்லிச்சுங்க. என் உடம்புக்கு என்னப்பா கேடு? ஆம்பளையா டெல்லியில, பொண்ணு பம்பாயில. இந்த வெள்ளக்காரன் கோணல் எடுத்து இங்கிலீஷ கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தான், குடும்பமே கோணலா போயிடுது. படிப்பு இல்லாத காலத்துல தோட்டம் துறவுன்னு ஒரே குடும்பமா நிம்மதியா இருந்தோம் இல்லையா? நான் வரட்டுங்களா? என்ன அவசரம்? அதுங்க சரி, இந்தா வச்சுக்கோ. எதுக்குமா? வண்டி கட்டிட்டு போனியோ இல்லையோ? கூலியாமா? பிரிச்சிட்டீங்களாமா? நீங்க யாரு, நான் யாரு? உறவு முறையே இல்லாதனா உங்களை எல்லாம் சொந்த பந்தமா நினைச்சு. மழை பெய்யறதுனால பூமி அதுக்கு கூலியா கொடுக்குது. வரமா. இந்த ஊர்ல சிவனுக்கு கோயில் கட்டி இருக்கா, இவனுக்கு கட்டி இருக்கலாம். Thank you.
தங்கச்சி இப்படிதான் சில சமயத்துல சுருள் ராசமா சிரிப்பு காட்டும். நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. காத்தமுத்து இத வந்த மாமா மீனா ரெண்டு நம்மளை காப்பி தின வந்தோம். இதான் உன் பதிலா? அப்ப என் பொண்ண கட்டிக்க மாட்டியா? அவ பத்தாம் கிளாஸ் படிச்சது தப்பா? அது உங்களுக்கு தப்பு இல்லதான் மாமா. நான் எனக்கு பொஞ்சாதி தேடல, என் தங்கச்சிக்கு ஒரு அம்மாவை தேடுறேன். நாலு எழுத்து படிச்சவ நாளைக்கு குழந்தைகிட்ட டர்ரு புருந்தானா அது உசுரே போற விஷயம் மாமா. அது அவளுக்கு தெரியாதா? அதுக்கு தெரியுமாமா, அது படிச்ச படிப்பு இருக்க அது ஒத்து போக விடாது. என் கூட கோமணம் கட்டிட்டு அலைஞ்ச பசங்க கோணம் எழுத்து படிச்ச உடனே என்ன சிநேகிதன் சொல்லிக்கிறதுக்கே வைக்கப்படுறானுங்க. கட்டிக்கிற வரைக்கும் சம்சாரம், கட்டிக்கிட்டா விவகாரம் மாமா. காத்தமுத்துக்கு கண்டறியதா பாத்தியா? ஏமா ஏமா மன்னிச்சிங்க தாயே, கவனிக்கலமா. சும்மா சொன்னேன்ப்பா. சும்மா சொன்னாலும் சுருக்குன்னு சொல்றீங்களே. அந்த பொண்ணு யாரு என்னன்னு விவரம் கேட்டியா? கேக்கலமா, உங்க வைத்தியத்துல உயிர் வந்துச்சு, நான் தம்பு விட்டுறேன், தம்பு வரட்டும், கால் வலுத்து எங்க போனாலும் போகட்டுமா. யாரும் இல்ல, நான் அனாதேன்னு அவ சொல்லிட்டா. பாவம், எதுக்குமா அது அனாதை ஆகணும்? முருகன் கிருபையில அதுக்கு யாராவது கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமே, அதுக்கு உயிர் கொடுத்த புண்ணியத்தால அந்த ஊம பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கட்டுமா. நான் வர்றேங்கம்மா. என்ன மனோ, காத்தமுத்து மலைக்க வச்சுட்டானா? பைபிள்ல சொன்னதெல்லாம் நாங்க கூட சொல்றது இல்ல. இவ செய்யறானே கத்தர் முத்துன்ற பேர்தான். காத்தமுத்துவா மாறிடுச்சோ? மாட்டுக்கு சாப்பாடு போட்ட, மனுஷனுக்கு சாப்பாடு போடுறியா? மீனா, மீனாவுக்கு உசுரா போச்சு. போ, ஏதோ கூட பிறப்பு ஒண்ணு கிடைச்ச மாதிரி அது குதிக்கிறதும் சிரிக்கிறதும். இத்தனை வருஷத்துல நான் எங்க பார்த்தேன்? ஆமா, உன்னை தேடி யாராவது வருவாங்களா? யாராவது இருக்காங்களா? இல்லையா? அடங்க ஒப்புறான, நான் நினைச்ச மாதிரிதான். வாயை துடிக்கதே தவிர வார்த்தை வரலையே. நீ ஊமையா? இல்ல, நான் பேசுவேன். அப்பா, நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, உன் பேர் என்ன? கிருஷ்ணா வேணி. கிருஷ்ண வேணியா? ஆமா. ஏதாச்சும் படிப்பறிவு? படிப்பு இருக்கு, ஆனா அறிவு இல்ல. பள்ளிக்கூடத்துக்கே போகலையா? மீனா, ஜாடி கேத்த மூடி நல்ல ஜோடி சேர்ந்திருக்கு. என்னப்பா இது உங்க டிராம? ரிட்டர்ன் சார். இவ்வளவுமா? அர்ச்சனா தொடர்கதை இல்லைன்னா நம்ம பத்திரிகையில வேற உருப்படியா என்ன சார் இருக்கு? எங்க இருந்தாலும் என் தொடர்கதை வந்து சேரும்னு வாக்குறுதி கொடுத்தாளே. உங்க புள்ள செஞ்ச துரோகத்துக்கு யாருக்கு தான் சார் எழுத மனசு வரும்? எப்படி சேல்ஸ் ஸ்டடி பண்றது? யாரை விட்டு எழுத சொல்றது? ஆசிரியர் இருக்கிறாரா? இருக்க, உள்ள போங்க. நான் படைச்ச முதல் காவியம். குட் மார்னிங். அடே டே, வாப்பா வைத்து. என்ன, அப்பாவும் பிள்ளையும் ஜிப்பாவும் பையுமா? நான் முழு எழுத்தால, இவன் அரை எழுத்தால தயாராயிட்டு இருக்கான். நீ தயாராயிட்டியா? இவனோட சேர்ந்து நான் ஆயிடுவேன். இதோ என் அபூர்வ கற்பனையிலே உருவான வரலாறு எடுறா. அவள் ஒரு ஜாங்கிரி,
ஒரு மாடல் பெண்ணோட ஊடல் கதை எடுற. இது ரசவடை பூசாது. பதவியில இருந்தாலும் லஞ்சமே வாங்காத ஒரு பரிசுத்த ஆத்மாவோட வரலாறு எடுற. இது சோலா பட்டூரா 007 கவர்ச்சி அதிர்ச்சி திடுக்கிடும் காட்சி மொத்த பில் இத நம்ம பாலாஜி இல்ல ரஜினிகாந்த் வச்சு படம் எடுக்கணும்னாரு. ஆனா இந்த பட்டூராங்கறத மாத்து கேக்கறதுக்கு படுறா அவதி படுறாங்கிற மாதிரி இருக்கு. பட்டாரான் வச்சுனா ஹிந்தியில எடுக்கிறேன்னாரு. முடியாதுன்ட்ட ஒரு எழுத்த மாத்த கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கிருஷ்ணா விட்ட இடத்த நான் தொட்டு காட்டுறேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டைல என்கிட்ட எதிர்பார்க்கலாம். சரி சரி கதையை நான் பாக்குறேன். அம்மா என்ன செய்யறாங்க? அவங்களும் எனக்கு போட்டியா கதை எழுதுறாங்க. என்னது? ஆமா சார், கிருஷ்ணா போன இடத்த அம்மா புள்ள பேர எல்லாரும் சேர்ந்து நிரப்புறோம். நீங்க சரின்னு சொன்னா ஸ்வரபேதம் கதையை நான் கண்டினியூ பண்றேன். வேண்டாம், இன்னும் எனக்கு சனி தசை ஆரம்பிக்கல. அப்போ ஆரம்பிக்கும் போது வரட்டுமா? என்ன இன்னும் பழக்கம் விடலையா? தக்கத்தோடு ஊறி போனது. ஏறத்தோம் அதான். அர்ச்சனா இடத்த இவங்க நிரப்புறாங்களாம். அர்ச்சனா யாரு? அவ எழுத்து என்ன? இவ்வளவு பெருசா எழுதுமா? பெரிய வயசுல படிச்சா பெருசா எழுதணும். எழுது. பேனா? பேனால எழுதணுமா? ஆமா, இதுல கிழிச்சுட்ட தலையில பேனான்னு கேட்டேன். குருவ கும்பிட்டியா? கும்பிடுறேங்க. சீக்கிரமே படிச்சு முன்னேறு. எழுது. அண்ணன் தம்பி மாமே மச்சான் எல்லாத்தையும் கூப்பிட்டு. ஆமா, ஒப்பம் பாட்டை எவனுமே படிக்கலையா? கஷ்ட காலம், இது எப்படி தேர போகுதோ? உனக்கு பாடம் சொல்லி கொடுத்து என் வயக்காடு வறண்டு போகும். ஒரு நல்ல வாத்தியாரை பார்த்து கையில புளிய விளையாட கொடுத்து அவரை போடு போடுன்னு போட சொல்லி நான் ஆனாவ வரவழைக்கல. நான் வாங்கம்மா வாங்க. என்ன இங்க பாடம் நடக்குதா? நடக்கல, நிக்குது. ஆனா போடுறதுக்கே 6 மாசம் ஆகும் போல இருக்கு. ஏமா, இது கூடவா தெரியல? எது தெரிஞ்சிருக்கு? கணித எடுத்து தெரிய வேண்டாம். பொம்பளைக்கு ஒரு சோறாக்க குழம்பு வைக்க துவையல் வைக்க தெரிய வேண்டாமா? கேளுங்க, நீங்களே கேளுங்கம்மா. ஏமா, புளி குழம்பு எப்படி வைப்ப? புளிய கரைப்பேன். கரைச்சுக்கிட்டே இருந்தா பொழுது போயிடாது. சோறு திங்கிறதப்ப. சரி சரி, ஓஞ்ச நேரத்துல வரட்டும், நான் சொல்லித்தரேன். காத்தையா, பண்டிகை வருது, வீட்டுக்கு வெள்ள அடிக்கணும். இப்ப ஆரம்பிச்சாதான்? அதுக்கு நம்ம இப்ப ஆரம்பிச்சிடலாம். வெள்ளையாவது அடிக்க தெரியுமா? சுண்ணாம்பு இங்க இருக்கு. வாளி மட்டை வேற என்னென்ன வேணுமோ வாங்கிக்க கத்தையா. சரிங்கம்மா. நான் பள்ளிக்கூடம் போட்டு சாயந்தரம் தான் வருவேன். நீங்க வரத்துக்குள்ள துப்புரவு பண்ணி சுண்ணாம்பு அடிச்சிடுறங்க. அப்ப நான் வரேன். தவேணே, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அதுக்குள்ள ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி ஒழுங்கு பிடிச்சி வைக்கணும். சரி. சொரபேதம் தொடர்கதை தவிர்க்க முடியாத காரணங்களால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது.
வேணி காத்து முத்து எங்க இன்னும் வரலையே வாழை மட்டை வாங்க போனவன் ஏன் இன்னும் வரல ஊருகா வச்சுக்கிறியா வச்சுக்கிறேன் புதுசா ஒரு பொண்ண சேதன்ல இருந்து கூட்டி வந்திருக்காரு உனக்கு தெரியாதா சைதா பெட்டையார என்னப்பா என்ன வாசல சாணி தெளிக்கலையா இல்ல அந்த சாணி வாடி எடுத்த சொல்லு சரி சொல்றேன் அப்படியே விளக்கு பார்த்து எடுத்த சொல்லு சரி இங்க குப்பை சேர்ந்து கிடக்குது நானும் காத்த முத்தமா அடி அடின்னு அடிச்சிடறோம் தண்ணி வாடி அப்ப நாங்க என்ன குப்பையா பின்ன காத்த முத்து குப்பையா இருங்க சைதா பேட்டையாரே நான் பேசிக்கிறேன் ஏப்பா காளிமுத்து உங்க அக்கா தங்கச்சியை நான் கூட்டி வரலையே எங்க அக்காவை பத்தி பேசாத ஏற்கனவே ஓடிட்டாளா யோ திமிரா இங்க பேசியா பெரியவர்த்தன பொண்ணு வந்திருக்கா வீட்டோட இருக்கா என்னங்கிற நீ ஊரு கட்டுமானத்தை மீறி வயசு பொண்ண கண்ணாலம் கட்டாம தனியா வச்சிருந்தா என்னையா அர்த்தம் என்ன அர்த்தம் ரெடி வச்சிருக்கிறவன் உம்மாதை பரம்போக்கா இல்ல பொறுக்கியா பாட்டம் காலத்துல இருந்து நல்ல மனுஷன் பரம்பரடா அவ உத்தன உத்தமன போய் பேசுறீங்களே நீரே குடியாரு நீர் என்னையா பேசுறது குடிகாரன்னா எதுக்கோ தன்னை எரிச்சுப்பானே கண்டு ஊரா வைத்து எறிய விட மாட்டாண்டா தானா பேசி தம்மேல துப்பிக்குவானே தவிர ஊரால துப்ப மாட்டாண்டா போடாங்கோ பரப்பட்டவை அப்பா இத பஞ்சாயத்துக்கு கொண்டு வரத்தான் போறோம் தயாராயிக்க தயாரண்ணையா நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டுங்கயா என்னமோ பூச்சி காட்டுங்களே வீட்டுக்கு சுண்ணா படிக்கிறத விட உங்க மனசுக்கு எல்லாம் சுண்ணா படிக்கணும் உங்கடா ராஸ்கோல்களா இந்த சுண்ணாம்பு எப்படி போகும் நல்லா கருங்கல்ல உரசி போகும் கொலை எங்க இருக்கு கோயில் பக்கத்துல இருக்கு கோயில் எங்க இருக்கு கோத்து பக்கத்துல இருக்கு ஏன் இந்த கோவம் கடையில இருந்து வந்ததுல இருந்து பாக்குறேன் பேசவே இல்ல நம்மள பத்த ஊரே பேசுற நாம வேற பேசணுமா பேசல என்னமா ஆமா நீ பெரிய கவர்மெண்ட் விட்டு பொண்ணு உன்னை கடத்திட்டு வந்துட்டேன் மூளை இருக்க வேண்டிய இடத்துல முடிய வச்சுக்கிட்டு ஆனாவனா தெரியாத மாங்காய் மடிச்சு கூட்டி வந்தனா என்னமோ ஊர்ல இருக்கணும் மழாதிங்க நம்மளே போயிருது யாராவது ஏதாவது சொன்னாங்களா இங்கதான் ஒருத்தன் பிடிப்பட்டா ஊர் பையெல்லாம் தும்புறாங்க என்னமோ பஞ்சாயத்து கூட்ட போறாங்களா நியாயம் பேச போறாங்களா கூட்டட்டுமே உங்களுக்கு கஷ்டம் நான் வேணா போயிடுறேன் பழையபடி தேசனுக்கா போ அந்த பெஞ்சில நீட்டி நிமிந்து படு ஊர் பயிலக்கா நீ அனாதம் தெரிஞ்சு போச்சு அவன் போட்டி போட்டு நான் நீனு வரும் அப்பா என்ன தாத்தையா அந்த பொண்ணு கிட்ட போய் படபடன்னு பட்டாசாட்டம் புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஓ இந்த பொண்ணுதான் கிருஷ்ணவேணியா அழகாவே இருக்கா வெள்ளை அடிச்சு அழகாதான் இருப்பா பாத்தீங்களா சிரிக்க வேண்டிய விஷயமா இது சிரிக்கட்டுமே காத்தையா நானும் மாமி வரும்போது சுப்பையா பிள்ளை வீட்டுல கூட்டம் என்னமோ இந்த பொண்ணை நீ அடைக்கலமா வச்சிருக்கிறது நியாயமா இல்லன்னு ஏதேதோ பேசிக்கிட்டாங்க பாத்தீங்களா பேசட்டுமே காத்துமுத்து உனக்காக நாங்க பேச மாட்டோமா பஞ்சாயத்து ஒரு விஷயத்த சொல்றதுல கூட ஒரு நியாயம் வேணும் இப்ப இதே பொண்ணு கிருஷ்ணவேணி ஒரு கூணோ குருடோ இல்ல லட்சணமே இல்லாத குருவியா இருந்தா காளிமுத்து இந்த விஷயத்த பெருசுப்படுத்திருப்பாரா இல்ல இந்த பஞ்சாயத்தை தான் அப்படி புடி அப்படி புடி சைதா பேட்டை நீ சும்மா இரு காளிமுத்து நீ என்னப்பா சொல்ற இப்படி அடாவடியா டீச்சர்மா பேசினாங்கன்னா நாங்க ஆளு கூட அனாத பொண்ண வச்சு ஆதரவு கொடுப்போம் சம்மதம் தானுங்களா அது சரி கசாப்பு கடக்கற ஆட்டை காப்பாத்துறேன்னு சொல்றதுக்கும் நம்ம காத்துமுத்து சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா என்ன அப்படி இப்படி ஆயிரம் அது பாயிட்டு எவன் அவனுக்கு கசாப்பு கடை புத்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஐயரம்மா ஒவ்வொருத்தரும் வீட்லயும் போய் பழகிட்டு வந்தாங்களா காளிமுத்து இது அதிக பேச்சு உன் சம்சாரம் பத்தி நாள் தெரிஞ்சுக்க உன் கூட வந்து அந்த வீட்டுல வந்து பழகணுமான்னு கேக்குறேன் நல்ல மனுஷன பேச விட மாட்டீங்களா நீங்கலாம் காத்தமுத்து நான் உங்க கூட இல்லாம காட்டியும் நியாயம் உன் பக்கத்துல இருக்குது ராணி ஜெயிச்சிருவேன் ஒரு கலையிற குழப்பமான விஷயமா இருக்கு நீங்களும் ராவுத்தருமா என்ன அபிப்பிராயப்படுறீங்க காத்தமுத்து நல்லவர் தான் சுபான் அல்லா சொந்தக்கார பொண்ணா இருந்தா ஆதரவு கொடுக்கலாம் காப்பாத்தலாம் தவறு கிடையாது அதுலயே வேறாத்து பொண்ணுங்கும் போது அதுலயே அனாதைங்கும் போது அதோட மானம் கௌரவம் எல்லாம் நம்ம ஊரை சேர்ந்தது இதுல இப்ப நாங்க என்ன அபிப்பிராயப்படுறோம்னா அதாவது காத்தமுத்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா பரம திருப்தி வெறும் ஆதரவுன்னு மட்டும் சொன்னா மனோர்மணி அம்மா ஆத்திர அந்த பொண்ணு இருக்கட்டும் நம்ம ஊர்க்காரா எல்லாருமா சேர்ந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அவ்வளவுதான் சாமி எங்க அம்மா சொல்லுவாங்க அனாதையா வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு
எல்லா உதவியும் செய்ய. ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்காதேன்னு. சரி சாமி, அந்த பொண்ணு பதியரம வீட்டுல இருக்கட்டும். வாங்கண்ணா. வாழ்க்கைங்கிறது யாரோட வாழ்றோங்கிறதுல இல்ல, எப்படி வாழ்றோங்கிறதுல இருக்கு. என்னம்மா என்ன யோசிக்கிற? நான் இவரைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
பிள்ளை வருவதற்கு தங்கள் அனுமதி? அடே வாங்க வாங்க. நான் மேஜையில உட்கார போறது இல்ல. நான் உங்களை உட்கார விட போறது இல்ல. இப்படி உட்காருங்க. என்ன குடும்பமே கதை எழுதுறதா கேள்விப்பட்டேன். நான் எழுதுறது குடும்ப கதை இல்ல, இந்த மஞ்சள் குங்குமம் கதையெல்லாம் இப்ப அவுட் அப்டேட், அப் டு டேட்டா, கவர்ச்சியா. இங்க பாருங்க 38 26 38 மூணு பேருடைய வயசா, கதாநாயகியுடைய பாடி சைஸ், சொரூபா பேர் எப்படி இருக்கு, ஹேர் ஹோஸ்டஸ் அவளை வர்ணிச்சிருக்கேன், படிச்சு பாருங்க. அந்த கஜுராவோ சிற்பங்களின் கனத்த மார்பகங்கள் அவளிடம் பொருந்தி இருப்பதை பார்த்த ஃபுட்பால் கேப்டன் ஜல்தீப் சிங்கிற்கு சூடேத்தி படிங்க, கையில தீப்புட்டி இல்லையே. உங்க வயசுக்கு இந்த எழுத்து விரசமா தான் இருக்கும். அப்ப உங்க வயசுக்கு எழுத்துக்கு வயசு என்ன வேண்டி இருக்கு? வயசான மரத்துல வயசான பழங்கள் தான் பழுக்கணுமோ? அபாரம், இந்த ஒரு உவமைக்கே நான் உயிரை கொடுக்கலாம். இப்ப கொடுக்காதீங்க, என் கதைய ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அப்புறமா கொடுங்க. சரி, பார்சல்ல சில கதைகள் வந்திருக்கு, படிச்சு பார்த்துட்டு அடுத்த வார இஷ்யூ ரெடி பண்ணனும். எனக்கும் நிறைய வேலை இருக்கு. நான் பத்மாவை பாத்ரூம்ல விட்டுட்டு வந்திருக்கேனே, போய் புடவை கொடுக்கணுமா? என் கதையில வர்ற பத்மாங்கிற கேரக்டர் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கா. வில்லன் வந்து கதவை தட்டுறான். கதவை தட்டுறானா? அப்ப சீக்கிரம் போங்க, போய் முடிவு எடுக்கணுமே. 38 26 38 நல்லா படிச்சு வைக்கிறேன். வரவே எதுவும் தொடர்கதை அர்ச்சனா எழுத ஆரம்பிச்சா. ஏ சப்படிட்டார், வா வேணி வா. பள்ளிக்கூடத்துக்கு பரப்பிட்டீங்களா? ஏன் பரப்பணுமா? அது இல்ல, தயாராயிட்டீங்களேன்னு கேட்டேன். என்ன போட்டோ பாக்குற? அம்மாவும் ஐயாவும் அழகா இருக்கீங்க, நல்ல பொருத்தம். ஆமா பொருத்தம். என்ன கேட்ட உனக்கும் காத்து முத்துக்கு தான் நல்ல பொருத்தம்னு சொல்லுவேன். என்ன ஸ்லேட்ல கோலம் போடுற? ஐயரம்மா கூட டீச்சர் அம்மாவை கூப்பிட்டாங்க. எப்ப? இப்போ இப்பதான். மனோ, இதோ மாமியா வந்துட்டாங்களே. வேணி இங்க இருக்கானா? மனோ, வேணி இங்க இருக்கா? கிருஷ்ணா போட்டோ பின்னாடி இருக்கா. உன் சுய வரலாறு ஸ்வரபேத தொடர்கதையே நானும் மாமி படிச்சுட்டுறோம். இந்த தொடர்ந்து எங்களுக்கு தெரிஞ்சதுனால ஊருக்கோ காத்து முத்துக்கோ தெரிஞ்சு விடும்னு பயப்படாத. நீ கதையில எழுதிருக்கிய ஆனந்தி அம்மாளானது மாறுவேடத்திற்காக அல்ல, மறுவாழ்வுக்காக. இது பாண்டவ அந்நியாத வாசம் அல்ல, நிரந்தர வாசம். சித்தார்த்தன் புத்தனான பின் அரண்மனை திரும்பவில்லை. அதுபோல் என்னையும் அம்மாள் என்றே ஆக்கிவிடு. இதைத்தான் அவள் இறைவனிடம் வேண்டிக் கொண்டாள். எவ்வளவு அற்புதமா எழுதியிருக்கேன். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீ எங்களோடையே இருந்து இந்த தொடர்கதையை சுபமா முடிக்கிறதோட மட்டும் இல்லாம எங்க ஆயுசுல பாதியை வாங்கிண்டு காத்து முத்துவோட அமோகமா வாழணும். மாமி, சர்வாபிஷ்ட சித்திரஸ்து. என்ன இதெல்லாம் படிக்க மாட்டேங்குதுங்க? கிருஷ்ணா, வேணி வாமா, இன்னைக்கு ஒரு நாள் லீவு கொடுங்களா? ஆமா, படிச்சு இடுப்பு விட்டு போச்சு, அம்மா கூப்பிடுறாங்க, போக கெடுத. வாமா, இன்னைக்கு இந்த ஊருக்கு பெரிய வாத்தியார் வந்திருக்காரு, அவர் உன்னை பாக்கணுமா? பெரிய வாத்தியாரா? வணக்கம். கிருஷ்ணாவா இது? உன்னை இப்படி பாக்குறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க மனசு கஷ்டப்படுறீங்களே தவிர எனக்கு இதுல எந்த நஷ்டமும் இல்ல. கண்ணன் தயவுல பாஞ்சாலி வாழ்ந்த மாதிரி காத்து முத்து தயவுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும்
நீ ஒரு பெரிய எழுத்தாளர், காலேஜில படிச்சவ, கிராமத்தானுடைய வாழ்க்கை நடத்த போற. நீங்க நினைக்கிறது தப்பு சார். His rural culture is anyway better than your city sophistication. His knowledge is superior to your education. His heart is bigger than your bank balance. Krishna, please listen to me. நடத்தி முடிச்ச கணக்குல எல்லாமே முடிஞ்சு போச்சு. வேஷத்தை எடுத்த முன்னால சரி வேற வேண்டியதானே. நான் படிச்சவ அதுக்காக பயப்படுறீங்களா? படிக்காதவனு நடிச்சீங்களே அதுக்கு பயப்படுறேன். இந்த கிறுக்கு பயப்புள்ள தெரியாதனமா தாலியை கட்டியிருந்தா என் சாமி போக போக எது எதுக்கு நடிப்பீங்களோ என்னென்ன போய் சொல்லுவீங்களோ? ஒரு காய்ச்சல தாங்கலாம், உனக்காச்சு எதுக்கு? ரயிலுக்கு நேரமாச்சு. சரிதான் விடுபில்ல, பெரிய சொந்தம் கூட பிறந்தது கெட்டு போச்சு. ரயில்ல வந்துச்சு, ரயிலோட போகட்டும் விடு. படிக்காதவங்க கிட்ட வீம்பு இருக்கு. பல பேர் அனுபவத்தை நான் கதையா எழுதினேன். என் கதையை யார் யாரும் எழுதுறாங்க? எந்த ஊருக்குன்னு டிக்கெட் வாங்குறது? மரியாதைக்கு வண்டி விட்டு இருந்த நீ இந்த பொண்ணு விஷயத்திலும் கொஞ்சம் மனசறிங்க வந்திருக்க கூடாத காத்துமுத்து. ஊர் பஞ்சாயத்துல நாலு பேருக்கு முன்னால உன்னையே கட்டிக்கிறேன்னு திடமா சொன்னாடா அந்த பொண்ணு. அத கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியாடா முட்டா பயல. பொண்ணு கழுத்தை கொடுத்தாதான் கல்யாணமா? எப்ப அவ மனசை கொடுத்துட்டாளோ அப்பவே அவ கல்யாணம் முடிஞ்சு போயிடல. பஞ்சாயத்து கூடி பேசினதுனால அது உன் பொண்ணு இல்லடா எங்க பொண்ணு. என்னமோ நினைச்சா நீ ஏத்துப்ப, இல்லன்னா விட்டுருவேனா? அதெல்லாம் நாங்க பாத்துட்டு இருப்போம் என்ன? அப்ப அந்த பொண்ணு பொய் சொல்லலாங்களா? படிக்கல நடிக்கலாங்களா? பொய்யில ஆரம்பிச்சா அந்த கல்யாணமோ குடும்பமோ கடைசி வரைக்கும் நினைக்கீங்களா? படிச்சவன உனக்கு பிடிக்காது, படிக்காதவளை இருந்தாதான் உன் கூட ஒத்து போகலாம் ஒன்னா வாழலாம்னு அவன் நினைச்சிருக்கா. அதுக்காக அவ தன் கௌரவத்தையே தியாகம் பண்ணிருக்கா. காத்துமுத்து, உள்ள இருக்க மனச பாக்கணுமே தவிர மேல இருக்க படிப்பை பார்க்க கூடாது. இத பாருப்பா, லட்சுமி ராவே மா இன்ட்டிக்குன்னு நாங்க பாட்டு பாடிதான் கூப்பிடுறோம். நீ பாடாமலே லட்சுமி உன் வீட்டை தேடி வந்திருக்கான்னா அது உன்னை பெத்தவா செஞ்ச புண்ணியம். இஷ்டம்னா வச்சுக்கோ,
इंग्लिश पढ़ा सोली कुड़ गया। वो वो एक चैप्टर इन कृष्णा कड़कुं बोधो एक त्रुटि था। एडिटर बोले कुम्बट मिल ले। याना कुन्ना इधर कंपोजिंग कुड़ त्रु। अप्पा अंदर कातमुत्त मनस तिरमिच्छे। बनाकर सर। नाई वाले नमुतला। ये? नबा भाग रहे। नी एडिटर ने कहा था। वो उम पायें कुन्नों द कुड़ता ने। Yes, yes. வெங்கட்ரமா வவுச்சர் பேடியும் பணத்தையும் உண்டா எம்பா நீதானே எழுதினே பின்ன கற்பனை எனது கையே தவறுதே உன் கதைய பப்ளிஷ் பண்ணிட்டேன் இந்த சன்மானம் இதுல கையெழுத்து போடு என்ன பாதி இவ்வளவு கலர்ல பேனா கண்ணீர் கதைக்கு கருப்பு புரட்சி கதைக்கு சிவப்பு தவறு கிணீலம் ஊழல் கதைக்கு எல்லா கலர்லயும் எழுதுவேன் அப்படினா எல்லா கலர் கொடிகாரனும் அத தானே செய்றான் சோ ஊழலுக்கு மட்டும் ஆல் கலர்ஸ் வவுச்சருக்கு எந்த கலர் பச்சை அதாவது வளம் செழிப்பு கருப்பு அடடே எழுத்தாளர்மா வர்றாங்க நாய்வால் என்ன சேர்ந்தது அப்ப நிமித்தினது இவரா பட்டி தள்ளுடா தொழில்ல சொந்த பந்தத்துக்கு எல்லாம் இடம் கிடையாது சார் நாய்வால நிமித்தலாய் சொந்த கதை சார் என்ன பாது குடும்பத்துக்குள்ள கொள்ளையா தாயும் புள்ளை ஒண்ணானாலும் கற்பனையும் பேனாவும் வேற 100 ரூபாய் என்னது ஜம சொன்னா நாய் வாளே ஃபேக் கற்பனை சொந்த கெழுச்சி வாய மூடற நாய் வால் என் கற்பனை என் கரு ஒரு வாரிசு ஒரு மாருது கரு கர்ப்பம்னு என்னம்மா இந்த வயசுல அசிங்கம் சார் நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் நாய் வால் என்னது நான் ஓங்கி அடிச்சு சொல்றேன் நாய் வால் என்னது வாளுக்காக ஏன் இப்படி நாயா கொலைக்கிறீங்க வேணும்னா ஆளுக்கு பாதி 50-50 பாக பிரிவினை சொத்துல தான் எழுத்துல கிடையாது இப்போ என்ன என்ன செய்ய சொல்றீங்க இவே இந்த கதை எழுதி இருந்தா வரிக்கு வரி பாடம சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லம்பா அவங்கள சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களாடா அந்திவான சக்கர் ஒளியில் சுந்தரி தன் காலை கடல் நீரில் அலைந்து கொண்டிருந்தாள் அவள் முந்தானை தலைப்பு வீசும் தெந்தலில் மாலை சூரியனுக்கு டாட்டா சொல்லிக் கொண்டிருந்தது நான் எழுதுனத அப்படியே சொல்றாங்க அறிவு கட்ட பயம் அவனே அடுத்த அடியே சொல்ல சொல்ல பார்க்கலாம் ஏமாந்து போச்சம்மா எனக்கடா மறக்கும் கண்ணகி சிலை கடல் நீரில் இறங்குகிறதோ என்ற வியப்பு அந்த அளவு சுந்தரிக்கு அமைந்திருந்தது உடல் மதர்ப்பு வைத்தி இந்த கதை நிச்சயமா உங்க அம்மாவுதான் ஏன்னா சிலை கவர்ச்சி மதர்ப்பு எல்லாம் உங்க அம்மாவுக்கு தான் உங்க அம்மாவுக்கு தான் வரும் அம்மா இந்தாங்க நின்னுங்க அட அவதாரம் என்னப்பா இப்படி அட ராஸ்கல் நீ இங்கயா இருக்க பக்கத்து விட்டு பையனாச்சேன்னு கதையை போஸ்ட்மென்ட் வாடான்னு டிப்ஸ் கொடுத்து அனுப்பிச்சேன் சார் அதை உங்க அப்பா பேர்ல போஸ்ட் பண்ணிட்டான் சார் வாட் அப்படியா
அது மட்டும் இல்ல சார், வீட்ல இருந்த நாலஞ்சு கதை ஃபைலையும் காணோம் சார். இதுவா பாருங்க, இதேதான் இதேதான் என் கதை ஃபைல் கிடைச்சிருச்சு. போலி எழுத்தாளர்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஐயா. எங்க இவங்க போயிட்டாங்களா? ஏ சார், கதையை கூட தான் திருடுவாங்க. முடிஞ்சா மூளை இருக்கிற தலையே கொண்டு வந்துருவாங்க ஐயா. கிருஷ்ணா இடத்தை பிடிக்க போறாங்களாம். அது என்ன சாதாரண இடமா? சன்னிதானம். காத்தமுத்து, உன்னோட கல்யாண பத்திரி அம்பா விட்டு கொடுத்துட்டேன். பிரச்சாரத்தெல்லாம் எடுத்துங்க, நன்னா இருக்கும். நம்ம ஊருக்கு ஒரு டாக்டர் வராருன்னா ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இருக்கியோ. ஆமா ஆமா, இதோ நம்ம காத்தமுத்து வந்தாச்சு. வணக்கங்க. காத்தமுத்து, உன் கல்யாணம் மாதிரி ஊருக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்குப்பா. இத்தனை வருஷமா நம்ம ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் இல்லாம இருந்தமில்ல, இப்ப புதுசா டாக்டர் வந்திருக்காரு. நீ என்ன பண்ற, ஆஸ்பத்திரி கட்டடத்தை துப்புரவு செஞ்சு அதை ஒழுங்குபடுத்தி வச்சிடு. டாக்டர் வந்தா தங்கறதுக்கு வீடு வேணுமோ இல்லையோ? நாங்க கணபதி மலையார போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறோம். நீ போய் மழை மழைன்னு வேலையை கவனி. அப்ப நாங்க வரட்டுமே? ஆகட்டும் சாமி. ஆஸ்பத்திரி செட்டப் பண்ண நானும் வரேங்க. உனக்கு எதுக்கு இந்த ஒற்றை கம்பு பிடிக்கிறது, சுண்ணா பிடிக்கிறதா? படிச்ச உடனே நீங்களே பிரிக்கிறீங்களே. புருஷ பொண்டாட்டிக்குள்ள வித்தியாசம் வந்துட்டா ஒத்துமை குறைஞ்சு போயிடுங்க. அப்படின்னா வேணாம், நீ வா. மீனா, ஒரு கை பிடிமா. தூக்கு. பாத்து பாத்து அப்படி வச்சுமா. ஐயோ, பெஞ்ச் அங்கெல்லாம் போடக்கூடாது. வரப்போற என்ன டீச்சரா பாடமா நடத்த போறாரு? பின்ன நோயாளிங்க எங்க உட்காருது? அங்க உட்காருவாங்க. டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் ஒரு பிரைவசி வேணும். ஆமாமா, பர்சல் அடி பீசல எங்க உட்காரு? ஐயோ, பர்சல்ல பிரைவசி தனிமை. அப்பதான் நோயாளி வெக்கம் இல்லாம டாக்டர் கிட்ட தன் வியாதியை சொல்ல முடியும். நீ படிச்சவ உனக்கு புரியுது, நான் படிக்காத முண்டா என்ன தகுந்த? டாக்டர் வண்டையா? நல்லா இருக்கு காம்பவுண்ட் கட்டடம் எல்லாமே நல்லா இருக்கு. இவன் தான் காத்தமுத்து. எங்க ஊர் சூரியன். எல்லாருக்காவும் காய்வார். வணக்கம். உள்ள வாங்க 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 உள்ள வாங்க வாங்க. வெரி குட், நல்லா இருக்கு. இதுதான் காத்தமுத்து கட்டிக்க போற பொண்ணு வேணி. கடவுளா கொடுத்த சொந்தங்க. ஐ சி லாட்டரி பெரும்பாலும் ஏழைகளுக்கு தான் அடிக்குது. யூ ரியலி லக்கி. பக்கிங்களா? லக்கி, நீங்க அதிர்ஷ்டசாலின்னு சொன்னேன். ஆமா, எங்க வேணிய காணா? அதானே இந்த அழுக்கு புதுசா வந்திருக்கு. எப்படி வந்தது, எப்ப போகும் தெரியல. என்ன வேணி, உன்பாடு சொல்லாமக்கெல்லாம் வந்துட்டியா? நம்ம டாக்டர் எம்பிட்டு போய் மனுஷன் தெரியுமா? அத்தனை பெரிய மனுஷன் முன்னால நாமே நிக்கணும், அதான் வந்துட்டேன். காத்தமுத்து, இனிமேல் நீ நம்ம ஆளு, உன்னால எனக்கு உதவி ஆகணும்ட்டாரு. பத்தியா வேணே, இந்த டாக்டர் ஐயா என்னை பத்தி எவ்வளவு பெருசா நினைச்சிருக்காரு பத்தியா? நான் என்ன மனுஷன், எங்கிட்ட என்ன உதவின்னு. புலிய பிடிக்கணும்னா ஆட்டத்தானே கட்டணும். என்ன புலி? ஒண்ணு இல்ல, சாப்பிடுவாங்க. அடடே, மீன் குழம்பு. எல்லாத்தையும் நானே சாப்பிட போறேன். காத்தமுத்து,
போற அமக்கலமா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க. என்னங்க ரசம் சுடுதுங்களா? கொதிக்குதா? கொதிப்பு மட்டும் இல்ல காரமும் தெரியுது. நமக்கெல்லாம் காரத்துல கொஞ்சம் ஏத்த வேணுங்க. எனக்கு இறக்கம் வேணும். டாக்டர்யா டாக்டர்யா அட உங்களை தான் டாக்டர்யா. யாரது பொம்பளை குரலாட்டம் இருக்கு? இருங்க பார்த்து வந்துடுறேன். டாக்டர்யா நம்ம சைதாப்பேட்டையாரும் பாவாடையும் வந்திருக்காங்க. என்ன சைதாப்பேட்டையாரே போத்திக்கிட்டு? ரெண்டு நாளா காய்ச்சல். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன உடம்புக்கு? மூட்டு வலி, முதுகு வலி, வயிற்று வலி, கழுத்து வலி, ஊக்கம் இல்ல, தூக்கம் இல்ல, ஓச்சல், காய்ச்சலுங்க. குடிப்பீங்களா? குடிப்பாரா? வாய திறந்தா போறோம், பேச்சே கிடையாது, ஒரே குடிதான். அவன் அவன் பேசுறத கேட்டா சகிக்க முடியும், அதான் குடிக்கணும். என்னது கல்லு மாதிரி இருக்கு? அல்ல இல்லையா, புல்லுதா புல்லுதா ஒண்ணு. லிவர் ரொம்ப எஃபெக்டா இருக்கு. ஆமா, குடிப்பழக்கம் எப்பல இருந்து? தாய்ப்பாலை விட்டதுல இருந்து குடிக்கிறாருங்க. அது இல்லையா, எங்க அத்தை மகள் ஒருத்தி ரொம்ப அழகா இருப்பாளுங்க. அவ என்ன கட்டிக்க மாட்டான்னு நினைச்சானுங்க, கட்டிக்கிட்டானுங்க. அந்த சந்தோஷத்துல குடிச்சானுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி படுபாவி செத்து போட்டானுங்க. அந்த தூக்கத்துல குடிக்கிறானுங்க. அப்போ சந்தோஷத்துக்கும் குடிப்பீங்க, துக்கத்துக்குமா குடிப்பீங்க? நல்லது நடந்தா அந்த சந்தோஷத்துல கடவுளுக்கு அபிஷேகம் பண்றவங்க, நல்லது நடக்கலன்னா அந்த துக்கத்துல நல்லது நடத்துறான்னு சொல்லி அபிஷேகம் பண்றவங்க. ஆக அபிஷேகம் நடக்குதுங்க. நல்லா பேசுறீங்களே, மருந்து கொடுக்கற குடிய கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தணும். செத்தே போயிடுவான்னு அடிச்சு சொல்லுங்க, அப்பதான் இவர் குடிய நிறுத்துவாரு. நல்லத கேட்டா கடவுளும் கொடுக்கறது இல்ல, மனுஷனும் கொடுக்கறது இல்ல. தன்னை விட்டு ஒண்ணு பரிவோச்சுங்களா? தவிக்கிற மனசுக்கு ஊசி மருந்து இன்னாடா செய்யும், ஊத்துற மருந்து தான்டா உதவி செய்யும். கிருஷ்ணா உன்னதான் பார்க்க வந்தேன். எதுக்கு? கிருஷ்ணா உனக்கு இந்த வில்லேஜ் கேர்ள் வேஷம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. உனக்கு வருத்தமா இருக்கா? நான் வேஷம் போட்டு யார் வாழ்க்கையும் கெடுக்கல. வெட்டிக்கிட்டு இருக்கப்ப வேலையை விட்டு எங்க போன? வயல்ல மாடு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு, விரட்ட போனேன். அதுக்கு போய் பெருசாதான் காத்தமுத்து. டாக்டர்யா வாங்க. என்ன திடீர்னு பக்கம்? உன்னை பார்க்கதான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்னங்க விஷயம்? ஒரு விஷயம் பேசணும், வா. ஓ வேணே, டாக்டர் அவட போயிட்டு வரேன். போறாயா? கிருஷ்ணா ஹலோ கிருஷ்ணா 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 நான் சொல்றது கேளு. அந்தலுக்கு வேண்டி எல்லா சாமானும் நான் வாங்கிக்கணுங்க. மேலவாத்தியங்களையும் ஆட்டம் பாட்டங்களையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பொங்கலு படையலு இதெல்லாம் என்னோட ஏற்பாடு. அப்படியா? நீர் என்ன உபயம் பண்ண போறீர்? ஐயரே
சர்க்கார் கடைய தரக்காம இருந்தா இந்த சமாச்சாரத்தை நான் கவனிச்சிருப்பேன். அப்போ விழாவுக்கு பந்தலை ஏற்ற வேண்டியதுதான். என்ன காத்துமுத்து, வர வழி எல்லாம் பேசவே இல்லை. திடீர்னு கடவுளை பார்த்தா தக போறாதுங்களா? என்னைய கடவுளுங்கிற? ஆமா டாக்டரையா, பெரிய மனுஷங்க எங்களை மாதிரி ஏழைங்களை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க வருவாங்க. எலெக்ஷன் நேரத்துல மத்த நேரத்துல எங்க மதிக்கிறாங்க? நீங்க என்னடானா அன்னாடும் ஏழைகளை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல இன்னைக்கு குடிசையில அந்த மண்ணுல உட்கார்ந்து ஏழை குழந்தையோட உசுரை காப்பாத்துனீங்களே. டாக்டரையா, நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். என்னது? எங்களுக்காக நீங்க இம்புட்டு பாடுபடுறீங்களே, உங்களுக்கு உதவியா துணையா ஒரு ஆள் வேணாமா? அதுக்குதான் நீ இருக்கிய. போங்க டாக்டரையா, நான் மம்புட்டி பிடிக்க சொன்னா பிடிப்பேன். இந்த மருந்து சமாச்சாரம்லாம் நமக்கு தெரியாது, அதனால நம்ம வேணிய. யாரு? கிருஷ்ணாவா? ஆமா டாக்டரையா, என் வயிற்றுக்கு மட்டும் சோறாக்கி போட்டா போதுமா? பல உசுர காப்பாத்த உங்களோட சேர்ந்து பாடுபடட்டுமே. என்ன டாக்டரையா பேசாம இருக்கீங்க? திடீர்னு கடவுளை பார்த்தா திகப்போறதா? உங்களுக்கு வழக்க நான் தயாரா இருக்கேன், ஆனா ஊர் பயலுக்கு நான் வேலை செய்யணும்னு என்ன விதி? என்னது ஊர் பயலா? டாக்டர் அப்படி சொன்னா? அவர் உங்களுக்கு வேணா தெய்வமா இருக்கலாம், அதுக்காக நான் பூஜை பண்ணணும் அவசியம் இல்ல. இத பாரு வேணே, நீ ஆஸ்பத்திரிக்கு போற உதவி செய்யற, டாக்டர் எப்ப போக சொல்றாரோ அப்பதான் வீட்டுக்கு வர்ற, புரியுதா? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து ஒரே அடியா தலை முழிக்கிறேன். காலையிலே எதிர்பார்த்தேன். எப்படியாவது என்ன வரவழைச்சிருவேன்னு நானும் எதிர்பார்த்தேன். What do you mean? What do you want? ஒரு பொண்ணு வாழ்ந்தாலே உனக்கு பொறுக்காது, அதுவும் நான் வாழ்ந்தா நீ தாங்கவே மாட்டேன். என்ன முழிக்கிற? நான் மறுபடியும் வாழ ஆரம்பிச்சேன் பாரு, உனக்கு அது வயித்தறிச்சல். காத்துமுத்து என் கையை பிடிச்சிட்டா உன் ஈகோ எகிரி போயிடுங்கிற பயம் உனக்கு. Shut up! This is not fair! How dare you say that? லேபரட்டரியில எலிய அறுத்து சோதனை பண்ற மாதிரி நீ என்ன டெஸ்ட் பண்ண பாக்குற? காத்துமுத்தோட வெகுளித்தனத்தை நீ உனக்கு சாதமா பயன்படுத்திக்க பாக்குற. தயவு செய்து என்ன பேச விட. அதான் பேச போறிய காத்துமுத்து கிட்ட? நல்லா பேசு, பழைய கதையை சொல்லு. எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணோம், அவன் உன்னை தேடி ஓடி வந்துட்டான்னு சொல்லு. இன்னும் உனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் சொல்லு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, விளக்க மறைச்சிடலாம், சூரியனை மறைக்க முடியாது. டாக்டரையா, வேணி உங்களுக்கு முன்னமே தெரியுமா? நான் பாக்குறது பிரமையா இல்ல உண்மையாளா? நீயா குடிக்கிற? காந்தி கீழே இறங்கி வந்து கல்லு கடைய தொடர்ந்து வச்சா மாதிரி இன்னா நாயண்டா இது, இன்னா நாயம் இது. எதிரா 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 தமிழ்நாட்டின்ற இதுல தலையிட்ட நான் மனுஷன். இத குடிச்ச நீ மனுஷனா இருக்க முடியாது, அந்த காரணத்துக்காக தான் சொல்றேன். இந்த ஊருக்கே உத்தமன் நாங்கி, நீ குடிச்சு கெட்டு போனேன்னு வச்சுக்கா, இந்த ஊரெல்லாம் வறண்டு போகண்டா. காத்தமுத்து இந்த பாரு, வேணாண்டா வேணாங்கிறேன். சைதாப்பேட்டையாரே, கவலைய மறக்க ஊசி மருந்து வேலை செய்யாது, ஊத்திர மருந்து தான் வேலை செய்யும் சொன்னேல. சொன்ன எனக்கு கவலை வந்துருச்சு, நான் குடிக்கிறேன். நீ என்ன கேக்குறது? இதுக்கு தாண்டா குடிக்காரன்னா உபதேசம் பண்ண வேணாம்னு சொல்றது? நான் என்ன பைபிள சொன்னேனா, திருக்குறளை சொன்னேனா, திருப்புகளை சொன்னேனா? என்னமோ குடிச்ச போது ஏதோ பார்த்து எடுக்கிற வார்த்தையில நாத்தம் அடிக்கும், அந்த நாத்தம் அடிக்கிற வார்த்தைய நல்ல வார்த்தைன்னு நினைச்சுக்கிட்டு நீ எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன ஆயுது? எங்கயா இருக்கீங்க ஆயா? அனாதன்னு சொன்ன, யாருமே இல்லை என்ன, ஆதரவு நீதான், ஆசையெல்லாம் உண்மையில வச்சிருக்கேன்னு சொல்லி சும்மா கிடந்த மனச சுருக்கு போட்டு இழுத்து வச்சுக்கிட்டு நானும் அந்த சுருக்குல மாட்டிக்கிட்டு நீ என்னமோ ஒசந்தவ பத்தினி இத்தினி காலமா இல்லாத ஆசை எல்லாம் மேல வச்சு என்னமோ. டாக்டர் அவளுக்கு தெரியுமா கட்டிக்க நினைச்சான், கிணத்து கயிறு அருந்து போனா முடிச்சு போடுற மாதிரி, கழுத்து கயிறுக்கு ஒன்னொன்னா புதுசு புதுசா முடிச்சு போடுற. சைதாப்பேட்டையாரு பொண்ணை படைச்சு, அதுக்கு அழகுன்னு ஒன்ன படைச்சு, ஏமாற என்னையும் படைச்சு, இதெல்லாம் பார்க்க ரெண்டு கண்ணையும் படைச்சு மனசையும் படைச்சு.
நான் ஊர் எறியத பாப்பேனே தவிர நீ எறியத நான் பார்க்க மாட்டேன்டா காத்தமுத்து, நீ எறியறத நான் பார்க்க மாட்டேன் காத்தமுத்து. காத்தமுத்து, இனி இந்த சைதாப்பேட்டை நான் கட்ட போற வரைக்கும் சத்தியமா குடிக்க மாட்டான், இந்த கடை பக்கமும் வரமாட்டான், நிச்சயமா நான் குடிக்க மாட்டேன்டா, குடிக்க மாட்டேன். அந்த டாக்டர் ஊத்தி கொடுத்தாலா? டாக்டர் பத்தி மட்டும் பேச ஏன் பேசக்கூடாது? கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டாலே உங்களை இந்த நிலைமைக்கு. இந்த நிலைமை காரணமே நீதான். எப்படி சொல்றீங்க? ஆரம்பத்துல டாக்டர் கூட சினேகம், அப்புறம் அவரு தப்பு பண்ணான்னு தெரிஞ்ச உடனே துரோகம். உன் தலைகணத்துக்கு திமிருக்கும் தண்டனை கொடுத்தா பொம்பளை நீ தனிஞ்சு போவியா, துணிஞ்சு ரயில் ஏறிக்கிய? நீ டாக்டர் தான் கட்டிக்கணும். எதையோ தெளிவு வந்த பின்னால பேசுவோம். தெரிஞ்சு போன செய்திக்கு தெளிவு பண்ண வேண்டியிருக்கு. எங்க கிராமத்துல எல்லாம் ஒரு பொஞ்சாதியோட தலைய வெட்டினாலும் அவ முண்டம் புருஷன் காலடியை தான் பிடிச்சிருக்கான். விடியறதுக்குள்ள நீ டாக்டர் வீட்டுக்கு போயிடுற. இல்ல, சாராய கடை தான் எனக்கு வீடு, குடிதான் எனக்கு சோறு. மேனி நில்லு. எதுக்கு நிக்கிற? என்ன கூட பார்க்காம எங்கம்மா போற? எனக்கே தெரியாது, வழிவிடுங்க. கிருஷ்ணமணி, என்ன ஆச்சு உனக்கு? கிருஷ்ணாவா ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன், அது கெட்டு போச்சு. இப்ப வேணியா இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிச்சேன், அதுவும் வீணா போச்சு. இனிமே விதிவிட்ட வழிதான். என்னம்மா, ஏன் அவ்வளவு விரக்தி? என்னை யாருமே புரிஞ்சுக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்ல, நான் போறேன். அப்படியெல்லாம் சொல்லாத வேணி, என் கூட வா. என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு அக்கா மாதிரி இல்ல. டாக்டர், நீ மனுஷனா இல்ல மிருகமா? இந்த கிராமத்துல இருக்க நோயை போக்க வந்திருக்கியா, இல்ல உங்ககிட்ட இருக்க விஷ நோய் இங்க பரவாயில்ல வந்திருக்கியா? டீச்சர், என்ன சொல்றீங்க? அர்ச்சனா எழுதுற கதையில வர வில்ல நீ தான் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அவளை கல்யாணம் செய்துக்கிறத நாடகம் ஆடி அவ வாழ்க்கையை பாழடிச்சே பாவி. அவ அங்கப்பட்ட வேதனை எல்லாம் போதாதனே, அவளை இங்கேயும் துரத்திட்டு வரீ. ஏன், உனக்கு மனசாட்சியே கிடையாதா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ எல்லாம் டாக்டரா இருக்கிறது இந்த டாக்டர் சமூகத்துக்கே கேவலம். ஆனா ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்க, நீ என்னத்தான் யோகியன வேஷம் போட்டானோ உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. ஆமா, ஆனா ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்க, நீ என்னத்தான் யோகியன வேஷம் போட்டானோ உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. தம்பி, மரியாதையா சொல்ற. ஊத்ரா, சரி அண்ணே. அது யாருடா புது தம்பி? எப்படி வா? நமக்கு எந்த ஊரு? எனக்கு இந்த ஊரு தான். உனக்கு எந்த ஊரு? எனக்கு பட்டணம். பைடா பைடா. அதிர்ஷ்டம், இந்த கிராமத்துக்குள்ள காலை வச்ச உடனே நமக்கு வேணுங்கிற சரியான ஆளு கிடைச்சாச்சு. சாராயம் குடிக்கிறியா? சாராயம் வேணும், உன் சகாயம் தான் வேணும். சகாயமா? யாரு? நான் யாருன்னு நீ கேட்க கூடாது, நீ யாருன்னு நான் கேட்க மாட்டேன். உன் உதவி தேவை. நான் என்ன செய்யணும் சீக்கிரம் சொல்லு, நீ ரொம்ப பேசுற. சரி, நான் பேசல. இந்தா ஒண்ணு ரெண்டு அத்தனை நூறு. இப்ப பேசலாமா? பணத்தை விட விஷயத்த சொல்ல. நீ வாக்கு கொடுக்காம நான் வாய திறக்க மாட்டேன். நீ வாய திறக்கிற, இத ஊத்துற. இது உள்ளார போயிடுச்சுன்னா அப்புறம் நான் கக்கிடுவேன். இல்ல, உண்மைய
உண்மையா எங்கடா இருக்கு குடி வேணாங்க நமக்குள்ள எதுங்க அது குடியா நல்ல சரக்க இப்ப சொல்ல இப்ப நீ சொல்லாதேன்னு சொன்னாலும் நான் சொல்லுவேன் நிலம் அப்படி இன்னி ராத்திரியோட ராத்திரியா இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு ஆளை நீ டபுள் பேஸ் பண்ணணும் என்னது அபேஸ் பண்ணணும் எவனடா எவனே இல்லடா எவளே பொம்பளையா முண்டா எவளேன்ற அப்புறம் பொம்பளையான்னா நீ ஒரு ரெண்டு கட்டான்டா இந்த பொம்பளைய எங்க வாத்தியார் சும்மா தொர்த்து தொர்த்துன்னு தொர்த்தினார் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நடிச்சேன் நம்ப வச்சு கை தர்த்துட்டார் நீ எங்கடா காணாம போட்ட இந்த பொம்பளை உடனே நெஞ்சு வெடிச்சு செத்துருக்கணும் இல்ல சாவலியே எதிர்த்தான் சவால் விட்டான் முடியல அப்புறம் பட்டணத்தை விட்டு பட்டி காட்டுக்கு குட்டு குட்டு குட்டுன்னு வந்துட்டான் பட்டணத்துல எக்கச்சக்கமா படிச்ச பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு பட்டி காட்டுக்கு வந்து படிப்பு வாசியே இல்லாத ஒரு பட்டி காட்டோட கட்டிக்கிறதா நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா இப்படிதான் என் யாரா உங்க வாத்தியாரு அத்தி பேசாத இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய மனுஷன் டாக்டர் ஐயா அவர் இங்க வந்ததே இதுக்கு தானே அவரால் ஒண்டி அவனை ஒத்தாசைக்கு சேர்த்துக்கினாரு அதனால அவரு பேரு வெளியே வரவே கூடாது அண்ணே இருக்கிறது ஒரே ஒரு சட்ட கீசராத சட்டை இல்லடா உன் குடலை கிடிக்க போ அதுவும் ஒண்ணுதான் இருக்கு அவளை கட்டிக்க போற பட்டி காட்டா யார் தெரியுமா யாரு நான் தாண்டா சீமதிக்க போற என்ன பாருமா என்ன மன்னிக்கிறதுக்காக ஒரு தடவை கண்ண திறந்து பாருமா வேணி நீங்க வந்துட்டீங்களா ஆமா நான் தான் வந்திருக்கேன் படிக்காதவ அறிவு இல்லாதவ முன்ன பின்ன யோசிக்க தெரியாதவ உண்மையை தெரிஞ்சுக்காம என் கையெடுத்து என் கண்ணையே குத்திக்கிட்டு என்ன பண்ணிச்சிருமா நீங்க என்ன நிரபராதின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இனிமே நான் நிம்மதியா செத்து போயிடுவேன் அப்படி சொல்லாதம்மா சார் நீங்களா ஆமா என் மகன் விஜயனால பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்குன்னு மரணமணி போன் பண்ணாங்க அதனாலதான் பதறி போய் வந்திருக்கேன்
சார் நீங்க வர வேண்டிய நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா சொல்லுமா என்னமா செய்யணும் நான் உங்க பத்திரிக்கையில எழுதிட்டு வந்த தொடர்கதை என்னால முடிக்க முடியாது தொடர்கதை முடியறதுக்குள்ள என் கதை என்னமா அப்படி சொல்ற நீ புழைச்சுக்குவே நோ என் பக்கத்துல வராத என்ன தொடாத சார் இவன் கக்கின விஷம் போதும் இவன் விஷம் ஊசி போட்டு கொன்னுடுவான் சார் காத்தமுத்து சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு செய்யற துரோகத்தை எல்லாம் செஞ்சுட்டு துணிச்சலா வந்து நிக்கிறேடா பாவி அப்பா சார் அவன் கைப்பட்டு எனக்கு உயிர் வரத விட என் புருஷன் காலடியிலேயே என் உயிர் போறத விரும்புறேன் இன்னும் ஏண்டா நிக்கிற என்னங்க இப்ப எனக்கு வேண்டியது மருந்து இல்லைங்க மாங்கல்யம் வேணி ஆமாங்க நான் கன்னி பொண்ண சாக விரும்பல உங்க மனைவியா சாக விரும்புறேன் அப்பதான் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்னோட ஆசை நிறைவேத்தி வைப்பீங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா வேணி வேணி காத்தமுத்து நடந்ததெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஒரு நிமிஷம் அவகாசம் கொடு கிருஷ்ணாவை பிழைக்க வச்சிடறேன் அவளை பிழைக்க வைக்க வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போ அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா நான் மாறிட்டேன்ப்பா விவரத்தை அப்புறம் சொல்றேன் வீம்பு பண்ணிட்டு கிருஷ்ணாவை சா அடிச்சிடாதீங்க அப்பா உங்க காலில் வேணா விழுவுறேன் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா காத்தமுத்து கிருஷ்ணாவுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவ கண் முடிச்சிருவான் காலேஜில் படிக்கிறப்போ விளைவுகளை பத்தி புரிஞ்சுக்காம கிருஷ்ணா வாழ்க்கையில கொடூரமா விளையாடினது உண்மைதான் ஆனா அதே கோர விளையாட்டு என்னையே திருப்பி தாக்கிடுச்சு தற்செயல அந்த கிராமத்துக்கு டாக்டரா வந்த கிருஷ்ணாவை சந்திச்சு பலமுறை மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா அது கிருஷ்ணா காத்துமுத்த இடையே பிளவைதான் ஏற்படுத்துச்சு நினைச்சது ஒண்ணு ஆனா நடந்தது அப்போ பட்டணத்தான வச்சு சதி பண்ணதா ஒத்துக்கிட்டே அது பொய்யா இல்ல டாக்டர் நான் சொல்றேன் மிஸ்டர் காத்தமுத்து நீங்க யாருன்னு தெரிஞ்சேதான் அன்னைக்கு அப்படி நான் உங்ககிட்ட பேசினேன் அதுவும் டாக்டரோட ஏற்பாடுதான் என்ன உங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு அதை நிறைவேறிச்சு ஆரம்பத்துல நான் நல்லவன் மாதிரி நடிச்சு அவளுக்கு கெடுதல் செஞ்சேன் இப்போ கெட்டவனா நடிச்சு அவளுக்கு நல்லது பண்ணிட்டேன் தட்ஸ் ஆல் நான் வரேன் டாக்டர் சார் நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு கிருஷ்ணா கண் முடிக்கிறப்போ நான் இங்க இருக்க வேண்டாம் டாக்டரையா காத்தம் அவன் இங்க இருந்து போறது எல்லா வகையிலும் நல்லது அவன் போ வேணி கிருஷ்ணா உன் கதைக்கு இதுதான் சரியான முடிவு